بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أنفقوا مما رزقناكم من قبل أن يأتي يوم لا بيع فيه ولا خلة ولا شفاعة صدق الله العلي العظيم கண்ணியமான சகோதரர்களே, ஒரு நாள் பாக்கியாக இருக்குது. ஆனா இன்னும் அரவாசிக்கும் பேச்சு சேரல. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு எப்படி சரி இதை கம்ப்ளீட் பண்ணி பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் நேரத்தில் அல்லாஹ் பரக்கத் செஞ்சிட்டா அது சின்ன விஷயமாகிடும். இன்ஷா அல்லாஹ் ஒரு ஜனாசா மௌத்தாகிவிட்டால் செய்யக்கூடாத சில விடயங்கள் இருக்குது அந்த ஜனாசாவுடைய வீட்டுக்கு, வீட்டார்களுக்கு, குடும்பத்துக்கு. நான் சொன்ன நேற்று சில விஷயங்கள் கட்டாயம் செய்யணும், அதுல ஒன்று பொறுமையை கடைபிடிக்கணும். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்மா அஜ்னி மின் முஸீபத்தி வ அஹ்லிக்னி கைரன்னு துஆ கேட்கணும். அடுத்தது அந்த மையத்துக்காக வந்து கவலைப்படுறது, கண்கள் கண்ணீரை வடிக்குது, உள்ளம் கவலைப்படுகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டாங்க, தந்த துக்கத்தை வெளிப்படுத்தினாங்க. தந்த மகன் இப்ராஹிம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு மௌத்தான சந்தர்ப்பத்தில் ரெண்டு கண்களும் கண்ணீரை கொட்டுது, உள்ளம் மனவருத்தப்படுது. அப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலா நகூலு இல்லா பிமா யர்வா பிஹி ரப்புனா, எங்களோட உள்ளம் கவலைப்பட்டாலும் கண்கள் கண்ணீரை கொட்டினாலும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளாத எந்த ஒரு வார்த்தையையும் நாங்கள் பேச மாட்டோம். அதனாலதான் மனிதனுடைய வார்த்தைக்கு ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான ரியாக்ஷன்ஸ் இருக்குது. என்ன ரியாக்ஷன்ஸ்? இஸ்லாத்துக்குள்ள வாரர் என்ன செய்யணும்? கலிமா சொல்லித்தா முஸ்லீம் ஆகிடுவார். அவர் ஏன் கலிமா சொன்னாரு, அதை பத்தி எங்களுக்கு கேள்வி கேட்கிற ரைட்ஸ் எங்களுக்கு இல்ல. அது அல்லாஹுடைய டியூட்டி. அது யாரு டியூட்டி? அல்லாஹுடைய டியூட்டி. கபிலத்து நிக்காஹா சொன்னோம், ஹராம் எல்லாம் ஹலால் ஆகிடும். கபிலத்து நிக்காஹா ஒரு வார்த்தை, கபிலத்து நிக்காஹா ஒரு வார்த்தை, உள்ள ஹராம் எல்லாம் என்ன செய்யணும்? ஹலால், எல்லாம் ஹலால். وقد افضى بعضكم الى بعض. الله قران ல சொல்றான், நாங்க சொல்வோம் நகமும் சதையும் போலனு சொல்லி அல்லாஹ் சொல்றான், இந்த வார்த்தையை கொண்டே அவட எல்லாம் உங்களுக்கு ஹலால், உங்களுடைய எல்லாம் அவக்கு ஹலால். பின்னால் அவரும் எந்த அளவுக்கு ஹலால் என்றா அவட ஜனாசாவ உங்களுக்கு குளிப்பாட்டவும் மேலும். இதே மாதிரி எப்படி கபில்து நிக்காஹா சொல்லி நாங்க ஹலால் மனைவியாக எடுத்தோமோ, இதே மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி ஹராமான மனைவியாக்கோம் எனும். தலாக் ஒரு வார்த்தை, என்ன ஒரு வார்த்தை, யாருக்கும் சென்னையில கோபத்தில் சென்னை சொல்லி ஏன் தலாக் அன்புல சொல்றா? தலாக்கு வந்து அன்புல சொல்றதில்ல. யாரும் காஃபி ஷாப்ல போயிட்டு காஃபி குடிச்சு கொண்டு நினைத்தேன், அல்லது மெச்ச பார்த்துக்கொண்டு யாரும் தலாக்னு சொல்ற மாட்டாங்கண்ணா. தலாக் என்று சொல்றதே கோபத்தில்தான், கட்டுப்படுத்த முடியாத கோபம். எனவே மனிதனுடைய வார்த்தைகளுக்கு ரொம்ப பெரிய தாக்கம் இருக்குது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களோட வாய், எங்களோட உள்ளம் கவலைப்படுகிறது, கண்கள் கண்ணீரை கொட்டுது. ஆனா வலா நகூலு இல்லா பிமா யர்வா பிஹி ரப்புனா, எங்களோட அல்லாஹ் இந்த வார்த்தைகளை கொண்டு பொருந்திக் கொள்ள மாட்டானோ அந்த வார்த்தைகள் ஒரு நாளும் மையத்தூட்ல பேச மாட்டோம். எனவே மையத்தூட்ல செய்யக்கூடாத சில கர்மங்கள்ல மிக முக்கியமான ஒன்றுதான், எந்த காரணம் கொண்டும் சத்தத்தை உயர்த்தி அழுவது கூடாது. இன்னல் குடும்பத்தில் உள்ளவங்க ஒப்பார வச்சு அழுவாங்க, அதனால மையத்துக்கு வேதனைகள் உண்டாகுது. ஒரு நாளும் ஒப்பாறு வச்சு அழக்கூடாது. சத்தம், பெண்களுடைய சத்தம் வெளியே வரக்கூடிய அளவுக்கு பெண்கள் அழக்கூடாது. அதே நேரத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை கொண்டு, தேவையில்லாத வார்த்தைகள், எங்களை இதுக்கு பிறகு யாருதான் பாப்பாரு, பாப்பா மௌத்தாயிட்டாங்க பிள்ளையெல்லாம் சொல்லுது, எங்களை விட்டு போறீங்களா, எங்களை விட்டு அவர் போற இல்ல, அவர் அல்லாஹ் அழைப்பிச்சுட்டான். இதே மாதிரி சில பெண்கள் என்ன செய்வாங்கண்டா, துக்கம் அளவுக்கு மிஞ்சோட நெஞ்சு அடிச்சு கொள்வாங்க, தலையை பிச்சு கொள்வாங்க. ஹராம், ஹராம், கூடாது, கூடாது. இதே மாதிரி தான் இன்னும் இருக்குது, மையத்தூட்ல தவிக்கப்பட வேண்டிய மிக 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 முக்கியமான விடயம். நான் மேல சொன்ன விடயங்கள் ஓரளவு அண்டர் கண்ட்ரோல், ஓரளவு அண்டர் கண்ட்ரோல்.
அழுகைகளை கட்டுப்படுத்தியும் சத்தங்களை கட்டுப்படுத்தியும் அடிப்புடிய கட்டுப்படுத்தியும் சரி. ஆனா மையத்தூட்டுகள்ல பொமனாக நடக்கக்கூடிய ஆகப்பெரிய பாவம் இந்த கோ என்வயர்மெண்ட். என்ன என்வயர்மெண்ட்? கோ. ஆண்கள் பெண்கள் மிக்ஸ். நல்லா யாமிச்சுக்கோங்க. இதை இல்லாம ஆக்கிறதுக்கு இதை குறைக்கிறதுக்கு சரியத்திரு வழி ஒன்று இருக்கு. ஜனாதாவுடைய வீட்டுக்கு போறதுக்குது ஆண்களை பெண்களை பொறுத்தவரையில ஒரு பெண் ஜனாதாவாக இருந்தா ஊர்ல உள்ள பெண்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள பெண்கள் மையத்தூட்டுக்கு போவாங்க. ஆண்கள் அங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்கள் அந்த மையத்தூட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. என்ன செய்யலாம் அவங்களுக்கு? பள்ளியில அந்த ஜனாதாவை எதிர்பார்த்து நிக்கும். மையத்தூட்டுக்கு போறன்றதே மையத்தை அடக்கினத்துக்கு பிறகு அந்த மையத்தூட்டு காராக்களுக்கு ஆறுதல் சொல்ல போறோம். மையத்தை அங்க ஒரு ஜனாதா ஊட்டலிக்குது, அவங்க குளிப்பாட்டணும், கபம் செய்யணும், ஜனாதாவை கொண்டு போகணும், இந்த ஏற்பாடு அவங்க செய்ய வைக்குது. அப்ப நீங்க அவங்கள கூப்பிட்டு கழுத்துல கையடிச்சு தலையச்சதாவே அல்லாஹ் அவங்களுக்கு ரஹமத்துக்கு கவலைப்படலாம். அங்க அவங்களுக்கு செய்யற நேரம் இல்லது. அது எப்ப செய்யணும்? அது அடக்கினத்துக்கு போறதுதான். அது அவங்க அந்த டைம்ல வார கெஸ்ட கவனிக்கிறதா, மையத்தை திருமணி கொண்டு போறது, எப்படி எடுக்கிறது, கபன் சரியா, குளிப்பாட்டு ஏற்பாடு சரியா, கபரு வெட்டிட்டாங்களா, இந்த எல்லா டென்ஷனும் அவங்களுக்கு இருக்கும். அப்ப அவங்கள கூப்பிட்டு வச்சு கலைச்சல நேரம் இல்ல. அவங்க ஒரு வேலையில பிஸியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போகணும். எப்படி சொன்னா ஜனாதா அடக்கினத்துக்கு போறது. சரி, ஒரு ஆம்புல மையத்தின் ஒத்தாக இருக்குது. அந்த ரிலேட்டிவ்ஸ் நெருங்கின சொந்தக்காராக்கள் மட்டும் அந்த வீட்டுக்கு புகையிலும் பெண்கள் பிறகு போறது. மூணு நாள் டைம் இருக்குது, அவகாசம் இருக்குது. ஆனா மையத்தை பார்க்கணும்ன்றது எந்த விதமான இபாதத்தும் அல்ல, பார்க்க கூடாதுன்றதும் அல்ல. நீங்க மையத்தை பார்த்தால் உங்களுக்கு இத்தனை நண்ப கிடைச்சு ஹதீஸ் இல்ல. நான் மௌத்துண்டா பார்க்கற என்னத்தான் பார்க்க போறீங்க? வேற என்ன பார்க்க போறீங்க? இப்ப நான் மௌத்து ஜனாதாவாக இருக்கிறதா, எந்த பொடிதான் இருக்க போறது? அது மின்ஹா ஹலக்னாக்கும், மண்ணால படைச்சோ, மண்ணு போய் சேரப்போகுது. அதை நீங்க பார்க்கறது இபாதத்தல்ல. இபாதத்தின்னா ஜனாதாவுடைய தொழுகையை நாங்க தொழுவோம். அந்த ஜனாதாவுடைய தொழுகைய தொழுதுக்கு பிறகு அந்த ஜனாதாவை பிந்தியந்து மையவாடி வரைக்கும் போவோம். ஜனாதா அடக்கும் வரைக்கும் கபருக்கு பக்கத்தில் இருப்போம். மண்ணை போடக்குள்ள எங்க கையாலையும் மூணு மண் அடி அள்ளி நாங்க போடுவோம். இன்னைக்கு எல்லாருமே போறது சைன் பண்றதுக்கு. எதுக்கு போறது? எதுக்கு போறது? சைன் பண்ண போற. எட்டு மணிக்கு போகணும், போயிட்டா சைன் பண்ணிட்டு வந்துடுவாங்க. கொஞ்ச பேர் சைன் பண்ண போற கத்தத்து கத்தத்து சொல்லுவாங்கன்னு சொல்லி அப்படி நீ கேளுமேனா, சாப்பாட்டுக்கு இன்விடேஷன் கிடைக்கும் போனா. ஆக மையத்தூட்டுக்கு போறதுடைய பர்பஸ் பின்னால பின்னுக்கு வரும். அது வந்து மூணு காரணம் தான். ஒன்று, எங்கட மௌத்த பத்தி நாங்க ஞாபகப்படுத்திக் கொள்றது. ரெண்டாவது, எந்த மையத்துக்காக வேண்டி நாங்க போயிருக்கிறோமோ அந்த மையத்துக்கு துவாக்கள் செய்யறதுக்கு. மூணாவது, எந்த குடும்பத்தில மையத்து நடந்திருக்கிறதோ அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றதுக்கு. இதுதான் பர்பஸ். இது மூணும் ஹதீஸ்ல வந்திருக்கு. இது மூணும் ஹதீஸ்ல வந்திருக்கு. எனவே மையத்தூட்டில் இதை முற்றாக தடுக்கப்பட வேண்டும். சரி, இப்ப ஒரு கேள்வி கேட்பாங்க, பொம்புல மையத்தை ஆம்பளைக்கு பார்க்கலுமா, ஆண் மையத்தை பெண்களுக்கு பார்க்கலுமா? சுபஹானல்லாஹ், இது கேட்கிற கேள்வி அல்ல. இது ஆக்கள் கேட்கிற உம்மா இந்த ஆள் இருக்கிறாங்க, உம்மக்கு இவங்களை பார்க்கலுமான்னு சொல்லி. உங்களோட உம்மக்கு இந்த ஆள் மட்டுமல்ல மஹரம். ஆக்கள் கேட்டு வர கேள்வி, உம்மா இந்த ஆள் இருக்கிறாங்க, எங்கட உம்மக்கு இன்னால பார்க்கலுமா? உங்களோட உம்மா இதால் இருக்கக்குள்ள மட்டுமல்ல, உம்மா உயிரோட உம்மக்கு எல்லா காலத்திலையும் யாரெல்லாம் மகரமோ அவர்கள் எல்லாரையும் பார்க்கலும். மருமகன், மகண்ட மகன், மகண்ட மகன், மகள்ட மகன், யாரெல்லாம் மகரமோ அவர்கள் அனைவரையும் அந்த பெண்ணுக்கு பார்க்கலும். கொஞ்ச பேர் கேட்டு வருவாங்க, ஹஜ்ரத் பாப்ப மௌத்து எங்கட வீட்டுல எங்கட பக்கத்து உள்ள இந்த பெண்கள், இந்த ரோட்ல உள்ள பெண்கள், தெருவில் உள்ள பெண்கள் எல்லாருமே கேட்கிறாங்க, வாராங்க, பாக்குறதுக்கு என்ன செய்ய?
என்னங்க பத்துவா இப்ப என்ன பத்துவா அவங்க ஏன் கேட்கிறாங்க பாக்குறதுக்கு இவன் பத்துவா கேட்கணும் அவங்க ஏன் கேட்கிறாங்க உங்களோட வாப்பா பாக்குறதுக்கு உங்களோட வாப்பா வாடக்குள்ள எல்லாம் இவங்களோட சர்வசாதாரணமா புழங்கி இருப்பாரு சர்வசாதாரணமா ஒரு பெண்களோட புழக்கம் இல்லாத அந்நிய பெண்களோட பேசாத அந்நிய பெண்களை பார்க்காத ஒத்தர் மௌத்தாக இருந்தா ஜீவிய காலத்தில் எப்படி அவங்களை அவங்க பார்க்க இல்லையோ மௌத்துக்கு பிறகு பார்க்க கேட்க மாட்டாங்க நாங்க சொல்றேன் வாழ்க்கை பூராக பார்த்தவரை மௌத்திலே பார்த்துட்டு விட்டு பார்க்கணும் பிரச்சனை இல்லை அங்க போயிட்டு மார்க்க வாக்களுக்கு மார்க்கம் தேவைப்படுற மையத்து வந்தா தான் பொம்பளை இந்தாவுக்கு போனா தான் மகரம் தேவைப்படுறது வாப்பா மௌத்தாகி சந்தோக்கத்துக்கு போனதுக்கு போனதான் கேட்கறது இவங்களுக்கு பார்க்கலுமான சொல்லி இல்ல இது நடக்காது இம்பாசிபிள் உங்களோட வாப்பா யார பார்க்கலையோ உங்களோட வாப்பாட்ட மகரம் பேணக்கூடிய பழக்கம் இருக்கும் என்றிருந்தால் உங்களோட வாப்பா மௌத்தானதுக்கு பிறகும் யாரும் அவங்கள பார்க்க விட மாட்டாங்க உம்மா இதால் இருக்கிறா இதால் இருக்கக்கூடிய பெண்ணை பார்க்க கூடாது அது இதால மட்டுமல்ல எங்கள்கிட்ட பழக்கம் ஒன்று இருக்குது ஊர்ல உள்ள ஆண்கள் போவாங்க அந்த பெண்ணோட பேசிட்டு வர்றதுக்கு எப்ப தெரியுமா இதான் முடிஞ்சோடனே என்னமோ ரிலீஸ் ஆகி வந்த மாதிரி எங்கிருந்து உள்ளக்கே இந்த ரிலீஸ் ஆகி வெளியே வந்திருக்கிறாங்க கொஞ்சம் போயிட்டு பேசிட்டு வருவோம் அப்புறம் கோப்பி பிடிச்சு கூட போயிட்டு சுபஹானம் தான் இதெல்லாம் கலாச்சாரம் இது இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல இது முஸ்லீம் கலாச்சாரம் இது இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல இது முஸ்லீம் கலாச்சாரம் எனவே நல்லா யாமச்சுக்கோங்க மையத்தூட்லையும் சரி கல்யாண வீட்லையும் சரி எல்லா இடத்திலையும் பள்ளி வாசலுக்கு கூட இந்த இன்றைக்கு நடக்கிற இந்த புரோகிரத்துக்கு லேடிஸ கொண்டு வருவோம் என்று சொல்லி லேடிஸ் சைட்ல இருந்தே அப்பீல்ஸ் வந்துச்சு உண்மையிலே நாங்க பார்த்தோம் நல்ல ஒரு விடயம் செய்யத்தான் வேணும் இன்ஷா அல்லாஹ் நாங்க கிட்டத்தில வரக்கூடிய காலங்களில் இன்ஷா அல்லாஹ் லேடிஸுக்கும் இந்த பள்ளியில புரோகிரங்கள் நாங்க செய்வோம் இன்ஷா அல்லாஹ் ஆனா எப்படி செய்யறது இந்த நேரத்தில் செய்யறது என்றது இன்னும் ஒரு பேச்சுவார்த்தையாக முடிவு செய்யப்படல மிக அன்பாக சொல்றேன் பள்ளி வாசல் ஆண்களுக்கு மட்டும் சொந்தமான இடம் அல்ல பள்ளி வாசல் பெண்களுக்கும் சொந்தமான இடம் ஒரு பெண் பள்ளிக்கு தொல வர அனுமதி கேட்டால் மாப்பிள்ளைக்கு அனுமதி கொடுக்க முடியாது அனுமதி கொடுக்காம இருக்க முடியாது அனுமதி கொடுக்காம இருக்க முடியாது அனுமதி கொடுத்தானாகும் நீங்க தொலைப்போகணும் பள்ளி நிர்வாகிகளுடைய கடமை என்ன பள்ளியில லேடிஸையும் அக்கமடேட் பண்றதுக்குரிய ஏற்பாடு அவங்க செஞ்சாகும் அவங்க செய்யணும் அஞ்சு நேரம் தொழுகைக்கு வாரத்துக்கு மார்க்கத்தில் கண்டிஷன்ஸ் போட்டிருந்தாலும் நிகழ்ச்சிகளுக்கு பயான்களுக்கு பாடங்களுக்கு தரிசுகளுக்கு லெக்சர்ஸுக்கு பெண்கள் வாரத்துக்கு எந்த தடையும் இஸ்லாத்தில் எங்கேயுமே அனுமதி மறுக்கப்பட்டில்லை பெண்களுக்கு ஒரு வீட்டுக்கு போயிட்டு பயான் கேட்கலாம் பள்ளி வந்து பயான் கேட்கலாது பெண்களுக்கு ஒரு லேடிஸ் பயான் என்ற ஒரு வீட்டுல போயிட்டு பயான் கேட்கலாம்டா ஏன் அந்த ஊட்டை விட பள்ளி மோசமா ஆனால் கண்டிஷன்ஸ் அப்ளை போட்டிக்கு மேல கிரெடிட் கார்டுல பேமெண்ட் எப்படி 25 வீதம் டிஸ்கவுண்ட் போட்டிருப்பாங்க கீழுக்கு சின்னத்துல போட்டிருப்பாங்க அத கூடல் கண்ணாடி இது இந்த மைக்ரோ கண்ணாடி தான் பார்க்கணும் கண்டிஷன்ஸ் அப்ளை என்று சொல்லி அது மாதிரி கண்டிஷன்ஸ் அப்ளை புள்ளைகளை கூட்டிக்கிட்டு வரக்கூடாது மஷா அல்லாஹ் நல்ல மேக்கப் எல்லாம் பண்ணி என்ன இங்க வருவாங்க கடைசிக்கு இது ஒரு எம்சியா மாறிடும் பள்ளி வாசல் கடைசிக்கு பள்ளி வாசல் எம்சி ஆகிடும் அதுக்கும் அனுமதி இல்லை எனவே ஞாபகம் வச்சுக்கோங்க பெண்கள் என்று சொல்லக்கூடியவங்க வேறொரு ஜாதி அல்ல வேறொரு ஜாதி அல்ல பெண்கள் எங்களோட உள்ளவங்க எங்களோட உள்ளவங்க எனவே இந்த விஷயத்தில் மையத்தோடு கல்யாணோடு எல்லா இடத்திலையும் இந்த இந்த ஃபயர்வால மெயின்டைன் பண்ணுங்க நாங்க பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது என்ன வித்தியாசம் உண்டா ரைட்ஸ்ல ஒப்ளிகேஷன்ஸ்ல வித்தியாசம் இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான வேலையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அவங்களோட வேலையை அவங்க தான் செய்யும் உதாரணமா வச்சுக்கோங்க மாடு இருக்குது மாடு மாடுண்டக்குள்ள எரும மாடு வேற என்ன பசு மாடு ரெண்டு மாடு தான் வாப்பா ரெண்டுக்கும் வெவ்வேறு வேலை எரும மாட்டு அல்லாஹ் ஏன் படைச்சான் எரும மாட்டு அல்லாஹ் ஏன் படைச்சான் வித்தியாசம் இருக்குது
சொல்றாங்க எரும மாட்டு பாலால தயிர் செய்யுங்க பசுப்பாலால ட்ரிங்க் பண்ணுங்க சொல்றாங்க ரெண்டுல காட்சத்துல வித்தியாசம் இருக்குது அல்லாஹ் உலகத்தில் குல்லுன் கத் அலிம ஸலாத்துஹு வ தஸ்பீஹுஹு குர்ஆன் மிக தெளிவா சொல்லுது உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டியூட்டி இருக்குது அந்த டியூட்டி அவங்க செய்யணும் மாப்பிட வேலையை வாப்பா செய்யணும் உம்மட வேலையை யார் செய்யணும் உம்ம செய்யணும் ஒரு ஸ்காலர் சொல்றாரு இஸ்லாத்தில் ஹவுஸ் ஒய்ஃப் இல்ல என்ன இல்ல ஹவுஸ் ஒய்ஃப் என்ன நிர்வாகம் ஹவுஸ் ஒய்ஃப் என்ன ஜப் என்ன ஹவுஸ் ஒய்ஃப் இஸ்லாத்தில் ஹவுஸ் ஒய்ஃப் இல்ல இஸ்லாத்தில் இருக்குது ஹோம் மேக்கர் ஒய்ஃப் டியூட்டி என்ன வைஃப் டியூட்டி என்ன அட்மினிஸ்ட்ரேட்டர் எங்க ஹவுஸ் வீட்டை அட்மினிஸ்ட்ரேட் பண்றவ தான் அவ அவரை டியூட்டியா ஒழுங்கா செய்ய இல்லைண்டா உங்களோட வீட்டில் உள்ள புள்ளை எல்லாம் கொண்டு வச்சு போடைக்கும் எங்க டேக்கியா சென்டர்ஸ்ல உங்களோட வீட்டில் உள்ள புள்ளை எல்லாம் கொண்டு எங்க போடைக்கும் டேக்கியா சென்டர்ஸ்ல பிரிட்டிஷ் வந்துட்டு அவங்களோட வைஃபுக்கு சொன்னாங்க ஹவுஸ் ஒய்ஃப் என்று சொல்லி அவங்கள ஹோம் மேக்கரா ஆக்கல்ல அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை ஊடாக ஆக்கல்ல அவங்க சொன்னாங்க நாங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் ஐ எம் ஆல்சோ டூயிங் தி ஜாப் யூ ஹேவ் டு டூ தி ஜாப் ரெண்டு பேரும் ஜப்புக்கு போனா என்னங்க ஆச்சுது புள்ள எங்க போகும் புள்ள டே கேர் சென்டர்ஸுக்கு போகும் இன்றைக்கு வெஸ்டர்ன் உலகத்தில் ஒரு கம்யூனிட்டி சென்டர்ல ஒரு கம்யூனிட்டி ஒரு லொகேஷன்ல ஒரு ஏரியாவுக்கு ஒரு டே கேர் சென்டர்ஸ் இருக்குது இன்றைக்கு முஸ்லீம் உலகத்திலையும் இன்றைக்கு அரபு உலகத்திலையும் ஒவ்வொரு வீடும் டே கேர் சென்டர்ஸாக மாறிட்டு எதிரி ஒவ்வொரு வீடும் ஏன் புள்ள எல்லாம் யார்த்த வளருது யார்த்த பாப்பா ஹவுஸ்மேட் புள்ளக்கு சாப்பாடு கொடுக்கிறதுக்கு ரொம்ப ப்ரௌடா சொல்றாங்க வாப்பமா உம்மமாரு எங்கட மவனுண்டா கார்ட்டூன் இல்லாம தின்னவே மாட்டான்னு சொல்லி நான் தான் நினைச்ச கூட மௌத்தாகக்குள்ளே கார்ட்டூனோட மௌத்தாகவனும் தெரியாது சொல்லி சொல்றாங்க வாழ்க்கையில ஞாபகம் வைங்கோ வீட்டுள்ளுக்கு வீட்டுள்ளுக்கு ஒரு வீட்டுக்கு வேலைக்கு ஒரு பொம்பளை வச்சு பிரச்சனை இல்லை ரெண்டு ஏரியாவை அவனை கையில் ஒப்படைக்க வரணும் ரெண்டு டியூட்டி அவனுக்கு கொடுக்கிறாரு ஒன்று உங்களோட புள்ளைக்கு உம்மா யார் அவல்ல யாரு உங்களோட வைஃப் தான் உம்மா உங்களோட வைஃப் தான் உம்மா ரெண்டாவது எந்த காரணம் கொண்டும் அந்த வீட்டில் வேலைக்குள்ள புள்ளைக்கு உங்களோட பெட்ரூமுக்கு இடையில சம்பந்தம் இருக்கக்கூடாது உங்களோட பெட்ரூம் அது யாண்ட ரூம் அது ரூம் அது உங்களோட வீட்டில் வேலை செய்யற வேலைக்காரி அல்ல உங்களோட வீட்டில் உள்ள ஏழு வருஷத்து புள்ள அந்த ரூமுக்கு வருவதாக இருந்தாலும் கதவை தட்டி பெர்மிஷன் கேட்டுக்கொண்டுதான் வீட்டுள்ள அந்த ரூமுள்ளு சென்றாவோணும் இது நான் சொல்லல குர்ஆன் சொல்லுது இது நான் சொல்லல குர்ஆன் சொல்லுது வாழ்க்கையில் ஞாபகம் விஷயத்தை பெண்களுடைய வேலையை பெண்கள் செய்யணும் ஆணுடைய வேலையை ஆண் செய்யணும் எனவே இஹ்திலாத் என்ற காரணம் கொண்டும் கூடாது இப்போ ஜனாசா மௌத்தாகித்ததே நாங்க செய்யக்கூடியதே செய்யக்கூடாததே கட்டாயம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இப்ப அவசரமாக நாங்கள் ஜனாசாவை குளிப்பாட்டுவோம் ஜனாசாவை குளிப்பாட்டுற விஷயத்தில் பொதுவாக ஒவ்வொருத்தரும் இதை லெக்சராக செய்ய முடியாது இது நாங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்டா ஜனாசா குளிப்பாட்ட கூட்டி ஆட்களோட நாங்களும் சேர்ந்து போய் ஜனாசாக்கள் எப்படி குளிப்பாட்டுறாங்கன்றத குளிப்பாட்டுங்க தண்ணியை ஊத்துங்கோ உடம்புல கொஞ்சம் தேசி பாருங்க எப்படி உடம்புன்னு சொல்லி எனவே வாழ்க்கையில பழகிக்கோங்கோ ஜனாதாக்களை குளிப்பாட்டுறதுக்கு ரெண்டு ஜனாதா மூணு ஜனாதாவை அட்டன் பண்ணுங்க குளிப்பாட்டுறதுக்கு குளிப்பாட்டுவோம் செஞ்சு பார்ப்போம் எப்படி வாழ்ந்தாங்க இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க
அன்னைக்கு சுபஹானல்லாஹ் சலாக்களுடைய வாஷ்ரூம் உள்ளுக்கு போனா வாஷ்ரூம் பெட்ரூம் மாதிரி அந்த என்ன டசின் டேபிள் மாதிரி முன்னுக்கால உள்ள உலகத்தில் உள்ள அத்தனை வகையான கிரீம் செம்போ என்ன வேற என்ன என்னென்ன மோல வைக்குது எல்லாம் வச்சுக்கிறாங்க அப்படி இதெல்லாம் போட்டு குளிச்சவருக்கு கடைசியா சொல்றாங்க முத்தானா லட்சம் எல்லாம் போட வேணாம் இந்த குங்குமத்தை போட்டு அனுப்பிடுங்க கேச வாழக்குள்ள தலைக்கு வேற கண்டிஷன்ஸ் அதுக்கு மேல வேற சோப் அதுக்கு மேல வேற செம்போ அதுக்கு மேல யாரும் சரி வேற நோய் இந்த அதுக்குள்ள மருந்து எல்லாம் போட்டு கடைசியா என்ன செய்வாங்க மாநில பிள்ளைகள் இந்த முடி சும்மா வராமிரத்துக்கு என்ன இருக்கு ஜெல்லா அதை போட்டு எல்லாம் செஞ்சிருப்பாங்க ஆனா மவுத்தானா யாரும் இதை அப்ளை பண்ண மாட்டாங்க ஞாபகம் செல்லுவாங்க நல்ல தரப்ப இதோரமா வெய் மையத்தத்தனுடைய கொண்டு வாத அதுக்கு பேரே மையத்தத்தன் அந்த வாசத்தை கண்டாலே கேட்பாங்க ஜனாதாவோடு வந்துச்சேங்க அப்படிதானே அந்த வாசத்தை கண்டாலே முந்தி எப்படி சுபஹானல்லாஹ் போஃபியம் எத்தனை வகையான எல்லாம் அடிச்சோம் எல்லாம் வச்சுட்டு போவீங்க உள்ளவங்க யாரும் சரி பங்கு போட்டுக் கொள்வாங்க எனவே ஜனாதா குளிப்பாட்டத்தில் பங்கெடுத்துக்கோங்க ஜனாதாவில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்தான் முதலாவது வயிற்றில் இருக்கக்கூடிய அழுக்குகள் அத்தனையும் வெளியாக்கப்படணும் அது அமைச்சா நெஞ்சிடும் வெளியே வந்துடும் என்ன செய்யும் ஜனாதா அதே நேரத்தில் ஒற்றைப்பட மூணு முறை கழி மூணு முறை அல்லது மூணுக்கு மேலே தேவைப்பட்ட அஞ்சு முறை தண்ணி ஊற்றி முழு உடம்பையும் முழு உடம்பையும் தண்ணியால நனைச்சி அதுல சிதறண்டு செல்லக்கூடிய ஒரு இலை இருக்குது எனக்கு இங்க இருக்கோ இல்லையோ தெரியல அந்த இலை இல்ல சொன்னா இருக்கக்கூடிய சோப் என்ன சரி அப்ளை பண்ணி முழு உடம்பையும் என்ன செய்யறது வாஷ் பண்ணி இதாகி கொள்றது ஒரு ஜனாதா மூத்தாகித்தான் நான் நேற்று சொன்னேன் உடம்பல்ல உடப்பில் இருக்கக்கூடிய ஆடைகளை கலட்டிட்டு அந்த என்ன செய்யறது அவுரத்துடைய பகுதிக்கு மட்டும் ஒரு கடினமான ஆடையை வச்சு மறைச்சிட்டு அதுக்கு மேல ஒரு ஒயிட் கிளோத்தால உடம்பு நினைச்சது ஃபுல்லா மறைச்சின்றது ஜனாதாவை குளிப்பாட்டுறதுக்காக வேண்டி குளிப்பாட்டக்கூடிய இடத்துக்கு ஜனாதா எடுத்தா அது ஒரு கட்டில் மாதிரி ஒன்று இருக்கும் அதுல ஜனாதா வைப்பாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாதாவும் வைக்கப்பட்டுச்சு ஆனா நபியினுடைய ஜனாதாவில் ஒரு முக்கியமான ஒரு இன்சிடன்ட் நடந்துச்சுன்னு சொன்னா நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிட்டாங்க ஜனாதா வச்சிருக்கிறாங்க உடுப்ப கலட்டல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடுப்போடே தான் இருக்கிறாங்க ஜனாசாவ குளிப்பாட்டோணம் ஹஜ்ரத் ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க வலம்மா அராது உஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லாஹி மா நத்ரி அனுஜர்ரிது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஸியாபிஹி கமா நுஜர்ரிது மௌதானா எங்கல்ல ஒருவர் மௌத்தானா குளிப்பாட்டுவதற்கு முன்னால அவருடைய ஆடைகளை களைந்திடுவோம் இதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடுப்பையும் கலற்றதா என்று சொல்லி எங்களுக்கு ஒரு யோசனை நாங்கள் என்ன செய்வது தெரியாம திகைத்துக் கொண்டிருந்தோம் அம் நஃஸிலுஹு அலைஹி சுயாபுன் அல்லது நபியினுடைய உடுப்பை கலட்டாம உடுப்பு அப்படியே வச்சு அதுக்கு மேல தண்ணியை ஊற்றுவோமா என்று சொல்லியும் சிலாக்களுக்கு அபிப்பிராயம் வந்துச்சு பலமஹ்தலபு இப்ப கருத்து வேறுபாடு வந்துச்சு கொஞ்ச பேர் சொல்றாங்க கலட்டோணம் கொஞ்ச பேர் சொல்றாங்க சும்மா செய்வோம் அல்லாஹு அலைஹிம் நௌம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த இடத்தில் எல்லாரையும் அப்படியே தூக்கமாக்கிட்டாங்க எல்லாரும் தூங்கிட்டாங்க முழு பேரும் தூங்கிட்டாங்க ஹத்தா மா மின்ஹும் ரஜுலுன் இல்லா வஜக்னுஹு ஃபி ஸத்ரிஹி அந்த சபையில் இருந்த முழு பேருடைய இந்த இடமும் எங்க இருக்குது நெஞ்சில் இருக்குது எல்லாரும் தலையை கீழே போட்டு தூங்குறாங்க சும்மா கல்லமஹு முகல்லிமும் மின் நாஹியத்தில் பைத் வீட்டினுடைய ஒரு மூலையிலிருந்து சத்தம் கேட்குது லா யதுரூன மன் ஹுவ அவர் யாருன்னு யாருக்கும் தெரியாது அனிஸ்லு அன்னபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸியாபிஹி நபியினுடைய உடைய ஆடைய கலட்டாம உடுத்திருக்க கூடிய ஆடைக்கு மேல தண்ணியை ஊத்துங்கோ தண்ணியை ஊத்தி நபிய குளிப்பாட்டுங்கோ வகாமு இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகஸலூஹு அலைஹி கமீஸுன் யஸ்புனல் மாஅ ஃபௌகல் கமீஸ் அந்த உடுப்புக்கு மேல தண்ணியை ஊத்துறாங்க வயதுலுகூனஹு பில் கமீஸ் தூன ஐதீஹிம் தந்த கையால தடாவல்ல கைக்கு மேலே ஒரு குளோத்த போட்டுக்கொண்டு அந்த குளோத்தால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முடியை வாஷ் பண்ணினாங்க என்று சொல்லி வந்திருக்கிறது எனவே குளிப்பாட்டக்கூடியவங்க யாரும் தன் கையால ஜனாசாவுடைய உடம்ப தேய்ச்சாம தன் கைக்கு ஒரு சாக்ஸ் உண்டு அல்லது ஒரு ஹேண்ட் கவர் உண்ட போட்டு அதால தான் ஜனாசாவை என்ன செய்யறது நல்லா தேய்ச்சிறது இதுவும் ஒரு மிக முக்கியமான இபாதத்து இதையும் செஞ்சு கொள்றது நகம் வெட்ட வெட்டுறது மீசைய கத்தரிக்கிறது தலைமுடியை நல்லா வாரி என்ன செய்யறது அழகாக்கின்றது மனிதனுடைய ஷேப்பை
ஸ்மார்ட் ஆக்கி அழகாக்கி யாரும் பார்த்தால் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு என்ன செய்யறது, கடைசியாக அந்த ஜனாசாவை குளிப்பாட்டக்குள்ள அச்சரையும் தண்ணீர்ல ஊற்றி அந்த தண்ணியால் என்ன செய்யறது, இந்த உடம்ப கழுகிறது. இதுவும் ஒரு ஜனாசாவுடைய குளிப்பாட்டக்குள்ள செய்யப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான விடயம். அதுல இன்னும் ஒன்று சொன்னா, ஜனாசாவை குளிப்பாட்டக்குள்ள கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், ஜனாசாவுடைய குளிப்பாட்டத்துக்கு நல்லவங்க பொருத்தமானவங்க ஜனாசாவுடைய வாப்பா. யாரு? ஜனாசாவுடைய பள்ளி முஅஸ்ஸின் சாப் அல்ல. யாபிச்சுக்கோங்க, எங்களுக்கு பள்ளி தேவைப்படுற மையத்தூடு வந்தாத்தான் சந்தூக்கு வாங்க வாரது, கபன் படம் எடுத்து வாரது இல்ல. சரி, ஜனாசாவை குளிப்பாட்டுறதுக்கு மிகவும் தகுதியானவர் ஜனாசாவுடைய வாப்பா அல்லது அப்பா. அவங்க ரெண்டு பேரும் இல்லையா, ஜனாசாவுடைய மகன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஜனாசாவுடைய சகோதரர் அப்படியும் இல்ல, ஜனாசாவுடைய சாச்சா, ஜனாசாவுடைய சாச்சா அப்படியும் இல்ல, ஜனாசாவுடைய பேரப்புள்ள, ஜனாசாவுடைய பேரப்புள்ள. இப்படியாக போகும். அந்த அடிப்படையில உள்ளவங்க ஜனாசாவை குளிப்பாட்டுறது நிச்சயம் நல்லம். ஆனா ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா, அவங்களுக்கு ஒரு ஜனாசாவை குளிப்பாட்ட தெரிஞ்சுக்கும், ஜனாசாவை குளிப்பாட்ட தெரிஞ்சுக்கோணும். எல்லாத்திலும் அதுதான், இவன் சொன்னவங்கத்தான் ஒரு மையத்தை தொலைவிக்கிறதுக்கு மேத்தமானவங்க. அங்க ஒரு பெரிய ஒரு ஷேக் இருக்கிறாரு, பெரிய ஒரு ஹஜரத் வந்திருக்கிறாரு, என் வாப்பட ஜனாசாவை இந்த ஷேக் தொலைவிக்கட்டும், என் வாப்பட ஜனாசாவை இந்த ஹஜரத் தொலைவிக்கட்டும் சொல்றல்ல. வாப்பட ஜனாசாவை தொலைவிக்கோணும் யாரு? மகன். யார் தொலைவிக்கோணும்? மகன். ஆனா மகனுக்கு என்ன தெரியா? மகனுக்கு ஏ போ அப்பல் தான் தெரியும், ஆ பா தா தெரியா. இந்த பே கொண்டு வச்சு செய்யவானம் தொழிலிச்சு வச்சா சந்தூக்கில் வச்சு அடிப்படும். இவனையா வளர்த்தா என்று சொல்லி புள்ள தொழுவிக்கோணம். அந்த புள்ளைக்கு என்ன தெரியணும்? தொழுவிக்க தெரியணும். புள்ளத்தான் மகன பாப்பாவை குளிப்பாட்டணும். பாப்பாக்கு என்ன, மகனுக்கு என்ன தெரியணும்? குளிப்பாற்ற முறை தெரியணும். இரண்டாவது, குளிப்பாட்டக்கூடியவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்கணும். நம்பிக்கை ஏண்டா, ஒரு மனிதனுடைய மொழியை நாங்க துறக்கக்குள்ள பல வகையான நிலைப்பாடுகள் அங்கு இருக்கலாம், பல வகையான விஷயங்கள் இருக்கலாம். ஜனாசா குளிப்பாட்டக்கூடியவங்க, இரண்டாவது டாக்டர்ஸ் வைத்தியர், மூணாவது ஒரு முஃப்தி. இந்த மூணு பேரும் அமீன் நம்பிக்கைக்குரியவராக இருக்கணும். ஏண்டா, இந்த மூணு பேரிடத்திலையும் மக்கள் பல வகையான ரகசியங்களை பேசுவாங்க, வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, பிரச்சனைகளை பேசுவாங்க, டாக்டர் பேச்சு நோயை பத்தி பேசுவாங்க. விளைத்த விஷயம் அதே மாதிரி தான். ஒரு மையத்து குளிப்பாட்டக்கூடியவரே, அது பெண்ணாக இருக்கோ மேலும் ஆணாக இருக்கோ மேலும், ஒரு ஆணுடைய பொடிய ஒரு ஆண் விரிக்கக்குள்ள அந்த உடம்பில் உள்ள சில விஷயங்கள் வெளியே வரலாம். எனவே அமீன் நம்பிக்கைக்குரியாக இருக்கணும். நான் இந்த ஒரு விஷயத்தை சேர்த்துக்கொண்ட இதுல, மையத்து குளிப்பாட்டுறதுக்கு மேல சொன்னேன், வாப்பா அப்பா புள்ள அப்படி இல்லன்னு சொன்ன சகோதரர் வருவாங்க. ஆனா மையத்து மௌத்தாகக்குள்ளேயே வசியத்து செய்திருக்கிறாரு, ஏந்த ஜனாசாவை இவர் தான் குளிப்பாட்ட வேண்டும் என்று சொல்லி ஜனாசா ஒரு ஆளுக்கு வசியத்து செய்திருப்பார் என்றிருந்தால், வசியத்து செய்யப்பட்டவர் தான் ஜனாசாவை குளிப்பாட்டுவார். வசியத்து செய்தவர் அந்த கட்டத்தில் வசியத்தை நாங்கள் முற்படுத்துவோம், அந்த கட்டத்தில் வசியத்தை நாங்கள் உட்படுத்துவோம். ஏன் தெரியுமா? அவர் வசியத்து செஞ்சிருப்பாரு, அவருக்கு தெரியும் நான் பெற்றதெல்லாம் என்னத்தன் WP தெரியுமா? WP வேலப்பால். இதுகளை குளிப்பாட்டினா என்ன குளிப்பு சரியாக மாட்டாது என்று சொல்லி அவர் வேறத்தருக்கு சொல்லிக்கலாம், வேறத்தருக்கு சொல்லிக்கலாம். எனவே ஒவ்வொருத்தரும் ஞாபகம், இங்கு ஹதீஸ்ல வந்திருக்குது, ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டினா என்ன தெரியுமா கிடைக்கும்? சரி, ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டினா கிடைக்கக்கூடிய உண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 40 முறை அவனுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பை நசீவாக்குறான். மன் கசல முஸ்லிமன் ஃபக்கத்தம அலைஹி. ஒரு மையத்தை நாங்க குளிப்பாட்டினோம், குளிப்பாட்டத்துக்கு பிறகு அந்த மையத்தில் இருந்த குறைகளை எல்லாம் நாங்க மறைச்சிட்டோம். அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்ன தெரியுமா? ஃஅஃபர லஹு 40 மர்ரா. அல்லாஹ் அவனுக்கு 40 தடவைகள் அவன பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஜனாசாவை குளிப்பாட்டினவனுக்கு அல்லாஹ் 40 முறை மன்னிக்கிறான் என்றா, ஜனாசாவை அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா? ஜனாசா அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா? நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான். எங்களை விட்டு யாரெல்லாம் பிரிஞ்சு போயிட்டு கபர்ல வாழ்றாங்களோ அத்தனை பேருடைய கபரையும் அல்லாஹ் பிரகாசமாக்கி வைப்பானா? அத்தனை பேருடைய கபரையும் முழுமையமாக்கி வைப்பானா?
இரண்டாவது ஜனாசா குளிப்பாட்டக்குள்ள இன்னும் ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளணும். மையத்தை குளிப்பாட்டக்கூடியவங்களுக்கு பொறுமை வேணும். மையத்தை குளிப்பாட்டக்கூடியவங்களுக்கு என்ன வேணும்? நான் பொறுமை வேணும். மையத்தை குளிப்பாட்டக்கூடியவங்க ரொம்ப பொறுமை, அதாவது கண்ணியத்தை பேர் நடந்து கொள்ளணும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மௌத்தான மையத்துடைய முள்ள உடைச்சறதும் ஒரு மௌத்தான மையத்தோட கண்ணிய குறைவாக நடந்து கொள்றதும் உயிரோட இருக்கும் பொழுது அவருக்கு தீங்கு விளைவிப்பது எப்படி ஹராமோ, இதே போலத்தான் அவர் மௌத்தானத்துக்கு பிறகு தீங்கு விளைவிக்கிறதும் ஹராம். எனவே எப்பயும் ஞாபகம் ஞாபகம், ஒரு முஸ்லிமான ஒரு முஃமினான ஜனாசா மௌத்தானா, நாங்க அந்த மையத்தை குளிப்பாட்டுறது போல மலக்குமார்களும் அந்த மையத்தை குளிப்பாட்டுறதுக்கு அட்டன் பண்றாங்க, அவங்களும் உதவி செய்வாங்க. நான் பாகிஸ்தான்ல இருக்கக்குள்ள பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு அரபி வந்திருந்தாரு மொரோக்கோ காரால், சரியான சாஃப்ட். அவர் யாரு தெரியுமா? அவர் வந்துட்டு அங்க பிரான்ஸ்ல யாரெல்லாம் மவுத் ஆகுவாங்களோ அவங்களுடைய ஜனாசாக்களை குளிப்பாட்டக்கூடியவர். ஒரு மிகப்பெரிய நல்ல மனிதர், முகம் பிரகாசமானவர். அவர் தொழிலாக செய்யறார் இல்ல, அவர் வந்துட்டு அந்த இந்த நன்மைகளை நடிக்கிறார். அவரோட இருக்குள்ள அவர் சொன்னாரு, ஷேக், ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டிக்குள்ளே எங்களுக்கு விளங்கும் இந்த ஜனாசா நல்ல ஜனாசாவா, இந்த ஜனாசா ஸ்ரீதோவியா மூதோவியான்றது. நாங்க எப்படி சொல்லி சொன்னா, நாங்க பல கட்டங்கள்ல பார்த்திருக்கிறோம், நல்ல ஜனாசாக்களாக இருந்தா நாங்க கையை தூக்குறதுக்கு முன்னால கை தூக்கி மேல வரும், மடக்குமாறு தூக்கித்தார மாதிரி இருக்கும். சொன்னார், இந்த ஹதீஸ படிங்கோ, நாங்க ஜனாசா குளிப்பாட்டுறது போல எங்கட ஜனாசாவை குளிப்பாட்டுறதுக்கு யாரு வாராங்க? மலக்குமார்களும் வாராங்க. சில கட்டங்கள்ல ஜனாசா ஜனாபத்தோட குளிமூத்தாக இருக்கும், ஜனாபத்துடைய குளிப்பு யாருக்கு தெரியாது? மையத்தை குளிப்பாட்டக்கூடிய ஆளுக்கு தெரியாது. எங்கட ஜனாபத்துடைய குளிப்பை குளிப்பாட்டுறதுக்கு மலக்குமார் வருவாங்க. நல்ல ஜனாசாவுடைய அடையாளங்கள் இருக்குது. அப்ப நேற்று ஒரு கேள்வி கேட்டாரு, நான் சொன்னேன் மனைவி எங்கட மௌத்துக்கு பிறகு மனைவிக்கு எங்கட ஜனாசாவை என்ன செய்யறது, குளிப்பாட்டேடுமா? அப்ப ஒரு பழக்கம் எங்கள்கிட்ட இருக்கேன்னு சொன்னா, நாங்க பொதுவாக சொல்லுவோம், எப்ப மையத்து மௌத்தாகிடுமோ அன்றைக்கு அந்த உறவு முடிஞ்சு. எந்த உறவு முடிஞ்சு? எந்த உறவு முடிஞ்சு? கணவன் மனைவி என்ற உறவு முடிஞ்சு. உண்மையிலேயே முடிஞ்சாலும் கூட சில தொடர்பு இருக்கத்தான் செய்யும். இத்தா முடியாத வரையில அந்த பெண்ணுக்கு கல்யாணம் பேசுறதும் ஹராம். இத்தா முடியும் வரைக்கும் அந்த பெண் ஜனாசாவுடைய வீட்டில தான் இருக்கணும். அந்த சொத்து அனந்தர சொத்தாக இருந்தாலும் பங்கு வைக்கிறதுக்கு 4 மாசம் 10 நாள் போகும், அதுக்கு பிறகுதான் பங்கு வச்சிடும் அது. எனவே ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுற விஷயத்துல ஸல்லல்லாஹுடைய டைரக்டான ஹதீஸ் ஏராளம் இருக்குது, பெண்கள் ஜனாசாக்களை குளிப்பாட்டுறது. அலி ரலி அல்லாஹு தாலானு அவங்க தான் நபியினுடைய மகள் ஃபாத்திமாவுடைய ஜனாசாவை குளிப்பாட்டிருக்கிறாங்க. யாருடைய மகள்? நபி ஸல்லல்லாஹுடைய மகள் ஃபாத்திமாவுடைய ஜனாசாவை யார் குளிப்பாட்டாங்க? அலி ரலி அல்லாஹு தாலானு. அபுபக்கர் சித்தீக் ரலி அல்லாஹு தஆலா மௌத்தாஹுக்குள்ள வசியத்து செஞ்சாங்க, இந்த ஜனாசாவை என்னுடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸ் செல்லக்கூடிய பெண் தான் என்ன செய்யணும், குளிப்பாட்டணும் சொல்லி. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கடைசி காலகட்டம், ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கை, எப்படிப்பட்ட கணவன் மனைவியினுடைய உறவுகளை கொஞ்சம் பாருங்க சொல்றாங்க. ஒரு நாள் ஹஜ்ரத் ஆயிஷா சொல்றாங்க, நான் ஒரு நாள் வீட்டுக்குள்ள இருக்கிறேன், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜஅ அன்-நபிய்யு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذات يوم من ஜனாஸத், ஒரு ஜனாசாவுல போய் பங்கெடுத்துட்டு அந்த ஜனாசாவுடைய கர்மங்களை முடிச்சுக்கொண்டு ஜன்னத்துல் பக்கீல இருந்து திரும்பி வாராங்க வீட்டுக்கு. வரக்குள்ள நான் வீட்டுக்கு சரியான அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், தலைவலி பிடிச்சு. ஆயிஷா சொல்ற, சரியான தலைவலி, நான் தலையில கையை வச்சு வான அப்பூல் நான் சொல்றேன், வா ரஸா தலைவலி தலைவலி என்று சத்தம் வச்சுறாங்க. ஆயிஷா அல்லாஹு தாலானா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா, எனக்கும் சரியான தலைவலியாக இருக்குது, நானும் சரியான ஃபீல் பண்றேன், எனக்கும் சரியான கஷ்டமாக இருக்குண்டு. கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒவ்வொருத்தர் தன்னுடைய தலைவலியை சொல்லிக்கொள்றாங்க. இப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவை பார்த்து, ஆயிஷா கவலைப்படாதே உம்மா, மா வர்ரக்கி, கவலைப்படாதே, லவ் முத்தி கபிலி, எனக்கு முன்னால நீ மௌத்தானா,
எனக்கும் நோய் உனக்கும் நோய், நானும் தலைவலி ஃபீல் பண்றேன் நீ தலைவலியை ஃபீல் பண்றாய். லவ் முத்தி எப்பாபிலி எனக்கு முன்னால நீ மவுத்தானா தூக்கி நான் உன்ன குளிப்பாட்டுவேன், தூக்கி நான் உன்ன கபன் செய்வேன், அலைக்கு நான் உனக்கு தலாக்குவிப்பேன், நான் என்ன செய்வேன், நான் உன்னை அடக்கம் செய்வேன், நான் செய்வேன் என்று சொன்னாங்க. பெண்களுடைய புத்தி எப்பயுமே நேரான புத்தி அல்ல, எப்பயுமே ராங் தான் போகும். இந்த போல் போற மாதிரி எங்க போறல, ஒரு நாளுமே விக்கெட்டுக்கு போறல, போல் போல் எங்க போகும், சைட்ல தான் போகும். இவன் சொன்னா தலைவலி பிடிச்சு கொண்டுள்ள மனுஷி சொல்றாங்க, நான் தொலைவிப்பேன், நான் குளிப்பாட்டுவேன், நான் அடக்குவேன், நான் தான் இல்ல செய்வேன். சொல்றாங்க என்ன அடக்கி இன்னும் கல்யாணம் முடிக்க போறீங்களோ, என்ன அடக்கிட்டு இன்னும் ஒண்ணு முடிக்க போறீங்களோ, சுபஹானல்லாஹ். இதுதான் குடும்பம் என்றதுவாப்பா, இதுதான் குடும்பம். இப்ப என்ன சொன்ன, இப்ப இப்ப நாங்க என்ன செய்யணும், தரித்திரியம் பிடித்ததுக்கு இதேதான் வார்த்தை வாயில, அதான் சொன்னாங்க, ஒன்றும் சொல்லல. ஆயிஷாவை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தாங்க, அப்படியே சொன்னாங்க, இதுதான் வாப்பா பெண்கள், இதுதான் பெண்கள். அவங்களுக்கு நேரா திங்க் பண்ணேலா, அவங்களுக்கு நேரா திங்க் பண்ண தெரியாது. நான் ஒரே சொல்றேன் தான், புள்ள அழுதா மறந்து போகணுமா அழட்டி மறந்து போகணுமா? ஒரு புள்ள பிறந்து அஞ்சு நாள் ஆச்சு, இன்னும் அளவே இல்லை, இப்ப மறந்துக்கு போகணுமா? இல்ல ஒரு புள்ள அஞ்சு நாளா பிறந்தத்தில் அழுது கொண்டே இருக்குது, மறந்து போகணுமா? சொல்லுங்க பாப்போம், அலட்டித்தான் போகணும் மறந்துக்கு, புள்ள அலத்தான் செய்யும் பாப்பா, பிறந்த புள்ள அலத்தான் செய்யும், செட்டில் ஆகணும் வந்து. அது வந்திருக்கிற சூடு இருக்கிற வயிற்றுடைய சூடு, ஓமுடைய சூடு, இது நல்ல சூடு. அங்கிருந்து வெளியே வந்திருக்கிற அந்த புள்ள கொண்டு தெரிய, இப்ப வெத கண்டிஷன் அப்ளை ஆகுது இல்ல, புள்ள அலத்தான் செய்யும். அதுக்கு யாரும் போயிட்டு மருந்துக்கு போயிட்டு ஓடி பார்க்க போயிட்டு தேசிக்க விட்டு போவான யாரும் அதுக்கு, அது நார்மலா உள்ளது. ஒரு புள்ள பிறந்து பதினஞ்சு நாள் போகும் குறைஞ்சபட்சம், இருக்கு இருக்கு. புள்ள செட்டில் ஆகிறதுக்கு இந்த மும்பைல மெச்சு விளையாடுறதுக்கு ஸ்ரீலங்கா நேத்த போயிட்டோம், நேத்தாக்கா ஏன் அங்க போயிட்டு அவங்க அந்த வெதருக்கு செட்டில் ஆகணும். ஒரு புள்ள வெளியே வந்த உம்மோட வயிற்று அந்த புள்ள அந்த வெதருக்கு செட்டில் ஆகணும். இதுக்கு அழுததுக்காக வேண்டி சில நாட்கள் ஓடி வர டென்ஷன்ல, குறிப்பா வார அப்ப மாதிரிதான் வாரது, வாப்பக நேரம் இல்ல. யாரு வாக்குற பேர புள்ளகிட்ட வருவாங்க, அதனால என்ன செய்யும், ஜனாதா புள்ள பொம்பளை இப்படித்தான், இப்ப இப்ப நேரா திங்க் பண்ண மாட்டா, அவ சொல்லுவா அதே மீதே அப்படியா ரைட், சிரிச்சு என்ன செய்ய வேண்டியது, அங்கல அப்படியே நழுகி போக வேண்டியது. இதுதான் ஒரு ஆணுக்குரிய அழகு. எனவே ஷேக் பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பத்துவா இருக்கிறாங்க, தஹ்ஸீலுல் மர்அத்தி ஜௌஜஹா, ஒரு பொம்புல தன் கணவனை குளிப்பாட்டுறது, அம்ருன் லா பஅஸ பிஹி, அதுல எந்த குற்றமும் இல்ல. ஆனா ஒரு கண்டிஷன், இதா கானத் ஹபீரத்தன், அவக்கு குளிப்பாட்டுறதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனா பெண்கள் ஒரு ஆணை குளிப்பாட்டுறதுக்கு மனைவிக்கு மட்டும்தான் மேலும், உம்மக்கு மகனை குளிப்பாட்டவும் இயலாது, மகளுக்கு வாப்பவ குளிப்பாட்டவும் இயலாது. அவர்களுக்கு எந்த ஒரு ஆணையும் குளிப்பாட்டுறதுக்கு அனுமதி இல்ல. அங்க ஏனைய ஆண்கள் இருப்பாங்க என்றிருந்தால், இதே ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுற விஷயத்துல உள்ள விஷயம். அதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது, சில கட்டங்கள்ல சில கேள்வி கேட்கலாம், ஜனாசா யார் என்று சொன்னா புற மாசத்து புள்ள, புள்ள ஆறு மாசத்துல பிறந்துட்டு மூத்தாகி பிறந்திக்குது, அல்லது என்ன செய்யுது, புள்ள வந்துட்டு சும்மா சலக்கத்தியா புரிந்து என்ன செய்யுது. இப்ப இந்த கட்டத்தில் மூணு கட்டம் இருக்குது, மூணு கட்டம் இருக்குது. இதை யாரும் நான் சொல்ற விஷயங்களை இனத்தோட முடிச்சுக்கொள்ளாம், அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் யாருக்கு நிகழுமெண்டா நடக்குமெண்டா, உளமாக்கள் அணுகி அந்த கட்டத்தில் அதுக்கு பத்துவா எடுத்துக்கொள்வோம். நான் இங்கே சொல்றது உங்களுக்கு இப்படி எல்லாம் மார்க்கத்தில் இருக்கு என்ற செல்லத்தான் சொல்றேன், அல்லாம நீங்க கொஞ்சம் என்ன செய்யுங்க. ஒன்றுக்கு மூணு கட்டம் இருக்கும், ஒன்றிருக்கும் ஒரு ஓம்லிருந்து ஒரு சாமான வெளியே வந்திருக்குது, அதுல எந்த விதமான மனிதனுடைய தோட்டமும் அதுல இல்ல, தலையும் இல்ல, கண்ணும் இல்ல, காதும் இல்ல, சும்மா வெச்சு பார்த்தா அங்கல இருந்து பார்த்தா அந்த ரிவ்யூ பாக்குற மாதிரி பார்த்தா ஈக்குது, சும்மா நேரே பார்த்தா ஒரு விளங்குது இல்ல. இந்த புள்ளைய லா யஜிபு ஃபீஹி ஷய்உன், அது கொண்டுமே செலுத்திக்க இல்ல. வேணும்டா ஒரு புடவையில சுத்தி என்ன செய்யலாம், அதை அடக்கிடுங்கோ, கஃன் செஞ்சிடுங்கோ, அடக்கிடுங்கோ, அவ்வளவுதான், வேற அதுக்கு மேல் மிச்சமாக சேர்த்து கொண்டுமே இல்லை. சில கட்டங்கள்ல புள்ளேட அந்த பொடியில அந்த சதத்துண்டுல உருவம் இருக்குது,
மனித தோட்டம் இருக்கிறது, எல்லாம் விளங்குது, நல்லா விளங்குது. ஆனா உயிர் ஊதப்பட்ட அடையாளம் எதுவுமே இல்லை, ரூஹ் ஊதப்பட்டில்லை. எப்படி விளங்குது? கை வேறியா விளங்குது, கை நல்லா இருக்குது ஆனா உடம்போட சேர்ந்திருக்கும். ரூஹ் ஊதப்பட்டாத்தான் கை வெளியாகிக்கும். எல்லாம் என்ன செஞ்சுக்குது? இப்படி அப்படியே இருக்குது. வஹர ஹில்கியத்துல் இன்சான் வலம் யஹுர் ஃபீஹி ஹயாத்துடைய ரூஹ் ஊதப்பட்ட எதுவுமே என்ன செய்யல, விலங்கல்ல. அப்படிப்பட்ட கட்டத்தில் தொழுகையை தவிர மற்றதெல்லாம் வாஜிபு. என்ன வாஜிபு? தொழுகையை தவிர மற்றதெல்லாம் வாஜிபு. என்ன தொழுகை? ஜனாதாவுடைய தொழுகையை தொழுவிக்கேதாது, மற்ற மூனையும் செய்வோம், குளிப்பாட்டுவோம், கஃன் செய்வோம், அடக்கம் செய்வோம். சரி, ஒரு ஜனாதாவுல ஒரு மைய ஒரு புள்ள வெளியாக இருக்குது, மனிதனுடைய தோட்டமும் இருக்குது, அதே நேரத்தில் இன்னைக்குது என்னைக்குது உயிர் மூலப்பட்டு அடையாளம் இருக்குது, புள்ள சத்தம் வச்சுச்சு, உம்மட வயிற்றுல புள்ள துடிச்ச ஃபீலிங் உமக்கு தெரியும். அந்த கட்டத்தில் ஜனாதாவை நாங்க என்ன செய்வோம்? எல்லாம் செஞ்சு ஜனாதாவை குளிப்பாட்டி கஃன் செஞ்சு தொழுவிச்சு ஜனாதாவை நாங்க அடக்கம் செய்வோம். அந்த புள்ளைக்கு பேர் வைப்போம், அந்த புள்ளைக்கு அகீகா கொடுப்போம், அந்த புள்ளைக்கு புள்ளிட பேர்ல சதக்கா கொடுப்போம், எல்லாம் செய்வோம். இது அந்த புள்ளைக்கு பேர் வைக்கிறோம் சொன்னது. இது ஒரு புள்ள குரமாஸ்டர் பிறந்தா என்ன செய்யணும் என்ற சட்டம். சரி, இன்னும் ஒன்று கேட்கலும், ஒரு எஸ்எம்எஸ் வந்துச்சு, மூணு ரெண்டு கேள்வி கேட்டு, அது மூணு கேள்வி வச்சு மூணாவது கேள்வி எனக்கு விளங்கல. ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, ஹசரத் இந்த ஜனாதா இன்றைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள் போனா சில கட்டங்கள் செய்வாங்க, போஸ்ட்மார்ட்டம் செய்வாங்க, இதை பத்தி என்ன சட்டம், என்ன செய்யறது நாட்டினுடைய லா இந்த கட்டத்தில், அவங்க ஏன் இதை செய்யறாங்க என்று சொன்னா, இத நாட்டு சட்டத்தில் இருக்கும் என்றிருந்தால் அத எங்களுக்கென்று சொல்லி முஸ்லீம்களுக்கென்று சொல்லி ஒரு லாவை நாங்க உருவாக்கி கொள்றதுக்கு நாங்க முயற்சி செய்யணும். எப்படி தனிப்பட்ட நிக்காஹுடைய லோ, தனிப்பட்ட என்ன வக்ஃபுடைய லோ, தனிப்பட்ட அனந்தர சொத்தின் லோ இருக்கிறது போல, ஜனாதாவுடைய விஷயத்திலேயே முஸ்லீம்களுடைய ஜனாதா இப்படித்தான் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு லோ வண்ட இருக்கக்கூடியவங்க முயற்சி செஞ்சு உருவாக்க பார்க்கணும். ஆனா அதுல சில கட்டங்கள்ல சில நலவுகள் இருக்கலாம், நலவுகள் இருக்கலாம். உதாரணமா வச்சுக்கோங்க, ஏற்கனவே ஒரு கேஸ் ஒன்று கொடுத்திருக்கிறாங்க, இந்த ஜனாதாவுக்கு நஞ்சு கொடுத்துத்தான் ஜனாதா மௌத்தாக இருக்குது. இப்ப நாங்க சொன்னோம் போஸ்ட்மார்ட்டம் செய்யவான ஒண்ணு ஜனாதா அடக்கணும்னு சொல்லி, ஜனாதாவை அடக்கணும்னு சொல்லி அவசரப்பட்டு ஜனாதா அடக்கிட்டோம். பத்து நாள் ஆச்சு, இப்ப கேஸ் போகுது, கோர்ட்ல ஆர்டர் வரும், ஜனாதாவை டெஸ்ட் பண்ண உடம் நஞ்சு கொடுத்துட்டானா ஜனாதா மூத்தாக இருக்கு. அன்றைக்கு அவசரப்பட்டோம் போஸ்ட்மார்ட்டம் செய்ய மாட்டோம் சொல்லி இன்றைக்கு என்ன செய்யறோம்? இப்ப இது பெரிய கேவலம். எனவே நாட்டு சட்டத்தில் ஒன்று இருக்குது, ஆனா முஸ்லீம்களுக்கு என்று சொல்லி இந்த நாட்டில் ஏராளமான லாபங்கள் சட்டங்கள் தொகுக்கப்பட்டிருக்குது. எங்களுக்கு முன்னால வாழ்ந்த லா மேக்கர்ஸ் பொலிட்டீசியன்ஸ் அல்லாஹ் அவருடைய கபர்களை பிரகாசமாக்கி வைக்கணும். எங்களுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் உண்ட போட்டு வைத்தாங்க, நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த நாட்டில் அரபு நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு என்ன ரைட்ஸ் இல்லையோ அதை விட கூட ரைட்ஸ் எங்களுக்கு இந்த நாட்டில் இருக்குது. நல்ல யாச்சும், உங்களுக்கு தெரியுமா, மாற்று மதத்தை சார்ந்த ஒரு புள்ள 18 வயசுக்கு முன்னால பிரெக்னன்ட் ஆகிட்டு, அந்த புள்ளையட கல்யாணம் 16 நடந்துச்சு, அவருக்கு 17 பிரெக்னன்ட் ஆகிட்டு, அந்த புள்ளைய வந்து இப்ப டெலிவரிக்கு போறா, 18 வருஷம் கம்ப்ளீட் இல்ல. நாட்டு சட்டத்தில் இருக்குது, இந்த புள்ள முதலாவது லீகலாகத்தான் முறப்பிரகாரம் தான் இந்த புள்ளைய புள்ள பெற்றிருக்குது இருந்தாலும் கூட நாட்டு சட்டம் சொல்லுது 18 வருஷத்துக்கு முன்னால டெலிவரி என்பது நடக்க முடியாது. இது காமன் லா, இது காமன் லா. முஸ்லீம்களுக்கு தனி லா இருக்குது, முஸ்லீம்களுக்கு போட்டிருக்குது. முஸ்லீம் பெண்கள் கல்யாணம் முடிக்கிறதுக்கு எந்த ஒரு வயதில்லையும் இல்ல, அவங்களுக்கு ஒரு புள்ள பிறந்தா அந்த புள்ளைக்கு அப்படி நாங்க தீர்ப்பு கொடுக்க மாட்டோம். இது யாரு வா பெளிந்தது? பிரிட்டிஷ்காரனா? எங்களுக்கு முன்னால வாழ்ந்த மக்கள் எங்களை பத்தி யோசிச்சாங்க. அப்ப நான் சொன்னேன், எங்களோட ஒரு முஸ்லீம் புள்ள 15 வருஷத்திலே புள்ள பெக்கேலும், புள்ள பெக்கிறதுக்கு எலிஜபிள். மாற்று மதத்தவர்களுடைய புள்ளைகள் புள்ள பெக்கிறா 18 வருஷத்துக்கு பிறகுதான் புள்ள பெக்கிறோம்.
எனவே இந்த நாட்டினுடைய லோப மதியங்கோ லோபக்கு கட்டுப்படுங்கோ அவசரப்படவானம் போஸ்ட் மார்ட்டம் செய்யறாங்க இருந்தால் ஏன் செய்யறாங்க எதுக்கு செய்யறாங்க சில கட்டங்கள்ல ஜனாதா ஒன்று நாங்கள் அடக்கிறதுக்கு முன்னாலேயும் லா ஆஃப் த கண்ட்ரி இந்த நாட்டினுடைய லா என்ன சர்டிபிகேட் எடுக்கணும் ரிலீசிங் ஆர்டர் ஹாஸ்பிட்டல் இருக்கணும் இதெல்லாம் எடுத்துத்தான் ஜனாதா அடக்கம் செய்யப்படணும் எனவே போஸ்ட் மார்ட்டம் சொல்லக்கூடிய மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாவிட்டாலும் கூட நாங்கள் வாழக்கூடிய நாடு சிறுபான்மைகளாக வாழ முஸ்லீம்களாக வாழக்கூடிய நாடு இந்த நாட்டில் நாங்கள் அது ஏன் செய்யறாங்க அதனுடைய லாபம் என்னன்றத இன்னும் கொஞ்சம் விரிவாக படிச்சுத்தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் இது ஒரு முக்கியமான செய்தி ரெண்டாவது ஒரு கேள்வி வரும் ஒரு ஜனாசா மூத்தாக இருக்குது இப்ப அது ஜனாசாவுடைய ஒரு பொடி பார்ட்ஸ் வந்து தேவைப்படுகிறது ஜனாசாவுடைய பொடி பார்ட்ஸ் வந்து தேவைப்படுகிறது இன்னும் ஒரு ஆளுக்கு கொடுக்கறதுக்கு குடும்பத்தில் மகன் மூத்தாக இருக்கிறாரு வாப்பட கிட்னி ரெண்டு ஏற்கனவே ஃபெயில் இப்ப மகண்ட இந்த கிட்னியை எடுத்து என்ன செய்யலாம் வாப்பக்கு மாத்தினால் என்ன செஞ்சிடும் வாப்பட கிட்னி ஃபங்க்ஷன் ஆகும் மகன் ஆல்ரெடி மவுத்து இது செய்யலுமா என்று கேட்டிருந்தார் அல்லது சிலாக்கள் இருக்கிறாங்க இன்றைக்கு இங்க இருக்குது கொழும்புல இருக்குது ஐ பேங்க் என்று சொல்லி கண் பேங்க் பிளட் பேங்க் இருக்குது மணி பேங்க் சல்லி பேங்க் சல்லி பேங்க் நல்லா இருக்கும் சரிமா அது மாதிரி என்ன இருக்குது ஐ பேங்க் இருக்குது இலங்கையில் இருக்குது அப்ப கண் வச்சிருக்கிறாங்க ஒரு ஜனாதா மௌத்தாவி அதாவது எக்சிடென்ட்ல திடீர் மௌத்தாகி மௌத்தான மௌத்த ஜனாதாவுடைய கண்ணை ஆறு அவருக்குள்ள கலட்டினா என்ன செய்யலாம் அதை அதை இன்னும் ஒரு ஆளுக்கு ஃபிட் பண்ணிடும் இங்க இருக்குது எத்தனையோ பேருக்கு அப்படி அப்ரேஷன் நடக்குது இப்ப அப்ப இப்படி ஒருத்தருக்கு ஒரு ஆளுடைய உறுப்பை இன்னும் ஒரு ஆளுக்கு கொடுக்கணுமா ஒன்று மவுத்துக்கு பிறகோ மவுத்துக்கு முந்தியோ வியாபாரம் செய்யலாது என்ன செய்யலாது வியாபாரம் பிசினஸ் டேர்ம்ல பேசலாம் பிசினஸ் டேர்ம்ல பேசலாம் சரி நாங்க பிசினஸ் டேர்ம்ல பேச இல்ல நாங்க யார்கிட்ட கேட்கிறோமோ அவர் சொல்றாரு தந்தாத்தான் நாங்க தருவோம் சொல்லி இப்ப என்ன செய்யறது அப்ப அது வந்துட்டு இதுவரைக்கும் ஒரு தீர்க்கமான தீர்ப்பு அதுல வர இல்ல உங்களோட இன்டென்ஷன் என்ன என்றத நீங்க பாருங்கோ என்றுதான் உலமாக்கள் இந்த காலத்துடைய சமகால உலமாக்கள் இதை பற்றி எழுதியிருக்கிறாங்க எனவே இது ஒரு தனி பாடமாக இதை நாங்கள் விளங்கணும் ஏன்னா இதுல நாலஞ்சு வகையான விஷயங்கள் இருக்குது ஒன்று என்னன்னு சொன்னா ஒரு ஜனாசாவுடைய ஒரு மனிதன் உயிரோட வாழக்குள்ளேயே அவண்ட உறுப்பை இன்னும் ஒரு ஆளு கொடுக்கிறாரு ஒரு கிட்னிய ஒரு ஆளு கொடுத்துட்டாரு எடுத்து எடுத்துக்கோங்க இது கூடுமா கூடாதா இன்னமொன்று இருக்குது இந்த மவுத்துக்கு பிறகு இந்த கிட்னியை நீங்க எடுத்துக்கோங்க ரெண்டாவது கட்டம் மூணாவது கட்டம் இருக்குது எங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புக்களை என்ன செய்யறது உதாரணமாக முகத்துடைய இது எக்சிடென்ட் பட்டு இந்த முகத்துல சதை பைத்தியது இந்த முகத்துல வெள்ள வந்து இப்ப டாக்டர் சொல்றாரு இந்த சதை எடுத்து இங்கொட்டினா என்ன செய்யும் இந்த சதைய தொடையில் உள்ள சதை எடுத்து இங்கொட்டினா என்ன செய்யும் சில கட்டங்கள்ல இங்கினொரு புண் வந்திருக்கும் இந்த புண் சரியான கூலி ஆயிக்குது இப்ப டாக்டர் சொல்றாருன்னா இத என்ன செய்யணும் இங்குள்ள சதை எடுத்து இதை ஃபில் பண்ணுவோம் இத இது கூடுவா கூடாதா இதை பத்தி எல்லாம் ஒரு இன்ஷா அல்லாஹ் ஒரு வகுப்பு நாங்கள் நடத்துவோம் அதுல பேசுவோம் இன்ஷா அல்லாஹ் அதுல இன்னும் உண்டாது அதிலே சேர்த்துக் கொள்ளையிலும் டியூப் பேபி புள்ள இல்லாத ஆக்களுக்கு இப்படிப்பட்ட ஒன்று செய்யலாமா அதுல எத்தனையோ கட்டம் இருக்குது உங்களோட இந்திரியம் மனைவி இந்திரியத்தை எடுத்து வெளியே கூட்டுறது அல்லது அதுல கிட்டத்தட்ட நம்பலப்பட்ட உலமாக்கள் அதுல 13 வகையான அமைப்புகள்ல பேசிக்கிறாங்க எனவே இது படிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான தலையங்கம் இன்ஷா அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அதை பார்ப்போம் எனவே இந்த விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கோங்க ஜனாதாவுடைய ஒரு உறுப்பை இன்னும் ஒரு ஆளு கொடுக்கிறது ரெண்டு கண்டிஷன் ரெண்டு நிபந்தனையோட கொடுக்கணும் ஹதியா செய்யணும் ஒன்று ஹதியா செய்யறதுக்கு முந்தி மௌத்தாக முந்தி மௌத்தாகன மையத்தை வசியத்தை செஞ்சிருக்கிறாரு அனுமதி கொடுத்திருக்கிறாரு என்ற மௌத்துக்கு பிறகு என்ற இந்த உறுப்பை இன்னாலே கொடுத்துடுங்க என்று சொல்லி அவர் எழுதியிருந்தால் எதையும் வாங்காம கொடுக்கணும் அப்படி இல்ல மையத்தினுடைய அனந்தரக்காராக்கள் சொல்றாங்க மையத்தினுடைய அனந்தரக்காராக்கள் அனுமதி கொடுக்கிறாங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அந்த கட்டத்திலையும் என்னத்தன் ரெண்டு கண்டிஷன் இதை உறுப்பை கொண்டே அவருக்கு வாழ்வு கிடைக்கும் என்றது நிச்சயம் அதாவது மனிதனுடைய சக்திக்கு ஏற்ப நிச்சயமாக இருக்கும் என்றிருந்தால் டிரான்ஸ்பர் பண்றதுக்கு மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கு எனவே இது
யாரும் இதை அனுமதியா எடுத்துக்கொள்ளவானம் பத்துவாவா எடுத்துக்கொள்ளவானம் சந்தர்ப்பம் தேவைகள் படும் பொழுது தகுதியான உலமாக்களை அணுகி இதுக்குரிய பத்துவாக்களை எடுத்துக்கொள்ள பாருங்க. இப்ப ஜனாதாவை நாங்க என்ன செய்யணும் கஃபன் செய்யணும். கஃபன்லையும் பொதுவாக ஆண்களை பொறுத்தவரையில கஃபனுக்கு மூணே மூணு சுத்து தான், தொகை சுத்துறது மாதிரி மூணு சுத்து இது மாதிரி. அதுல பொதுவாக சொல்ல போனா எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, உள்ளுக்கு ஒரு சாரம் உடுப்பாட்டி என்ன செய்யறது கமீஸ் ஒன்று போட்டு ஷர்ட் ஒன்று தச்சு போட்டு ஜிப்பா போடுவாங்க, போட்டு தலப்பாண்ட கட்டி தொப்பிய போட்டு என்ன செய்யறது அதுக்கு மேல தான் மூணு சுத்து சுத்துவாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா அப்படி செய்யப்பட இல்லை. பொதுவாக மூணு வெள்ளப்புடவை, மூணு வெள்ளப்புடவை, இந்த மூணு புடவையில என்ன செய்யணும்னா ஒரு புடவைய கீழே விரிச்சு அந்த புடவைக்கு மேல என்ன செய்வோம் குங்குமம் இந்த கற்பூரம் போன்ற அத்தர் பொருட்கள் அதை நல்லா தேய்ச்சி போட்டு 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 அதுக்கு மேல ரெண்டாவது புடவை விரிப்போம், அதுக்கு மேல நல்ல அத்தரெல்லாம் போடுவோம், மூணாவது இதை போடுவோம், அதுக்கு மேல மூணே வச்சாச்சு ஜனாதாவை தூக்கி அதுக்கு மேல வச்சு என்ன செய்யறது ஜனாதாவை அப்படியே சுத்துறதுதான் கஃபன். ஜனாதா கஃபன்ல வந்துட்டு பேணப்பட வேண்டிய மிக முக்கியமான அம்சம் என்னன்னு சொன்னால் முழு உடம்பும் கவர் பண்ணப்பட வேண்டும். அதே வெள்ளையாக இருக்கிற சுண்ணத்து பழசியாக இருக்கோ மேலும் புதுசாக இருக்கோ மேலும் பழசா இருக்கோ மேலும் புதுசா இருக்கோ மேலும் ஆடம்பரமான பொருட்களை கொண்டு விலை உயர்ந்த பொருளை கொண்டு கஃபன் செய்யணும் அவசியம் இல்லை. சாதாரணமாக அவர் பாவிக்கக்கூடிய பொருட்களை கொண்டு செய்யலாம், கஃபன் செய்யணும். இப்படியான விடயங்களை கஃபன்ல பேணிக்கோங்க. பெண்களுடைய கஃபனை பொறுத்தவரையில பெண்களுக்கு அஞ்சு சுத்தி அஞ்சு வகையான விஷயங்கள் தேவைப்படும். பெண்களுக்கு ஒரு சாயா உண்டு மாதிரியும் ஏண்டா பெண்களுடைய உடுப்பு பெண்களுடைய ஆடை ஆண்களை பொறுத்தவரையில ஹெராத்தில கூட செச்சது உடுக்க கூடாது, ஆனா பெண்கள் ஹெராத்தில செச்சது உடுத்து தன்னை மறைக்கும். பெண்களுடைய ஆடை வித்தியாசமானது, பெண்களுடைய ஹெராம் வித்தியாசமானது போல பெண்களுடைய கவனம் வித்தியாசமானது. பெண்களுடைய இதுல வந்துட்டு தலையை மறைச்சிருப்போம், அதுக்கு மேல ரெண்டு சுத்து துத்துவோம், உண்டு சாயா உண்டு மாதிரி உண்டு, ரெண்டாவது அதுக்கு மேல ஒரு கவுன் உண்டு, மூணாவது அதுக்கு மேல ஒரு இது ஒரு முக்காடு, அதுக்கு மேல தான் கீழுக்கு நான் சொன்னது போல ரெண்டு இதுகளை வச்சு ஒரு ஜனாசாவை நாங்க என்ன செய்வோம் சுத்தி ஜனாசாவை நாங்க அடக்கம் செஞ்சிருவோம். ஜனாசாவுடைய கஃபனுடைய வேலை முடிஞ்சிடும். எனவே இந்த விஷயத்திலையும் குறைஞ்சபட்சம் இந்த மொத்தருடைய கஃபனுடைய விஷயத்தில் நீங்க பங்கெடுக்க இல்லட்டையும் உங்களோட சொந்த துள்ளுக்கு உங்களோட குடும்பத்துள்ளுக்கு உங்களோட அக்கம் பக்கத்தில் நடக்கக்கூடிய கஃபனுடைய விஷயங்கள்ல நாங்களும் பேசி பர்சனலாக நாங்களும் பேசி எப்படி கபன் செய்யறாங்க கபனண்டா என்னன்றத ஒவ்வொருத்தரும் படிக்க பாருங்க. இத ஒரு வகுப்புல இப்படி சொல்லி விளங்குறது கஷ்டம், ஆனா எல்லாருக்கும் தெரியும் கபனண்டா என்னன்னு சொல்லி. எனவே கபன்ல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் உண்டு முழு உடம்பும் புடவையால சுத்தி மறைக்கப்பட வேண்டும், அது வெள்ளையாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா கபன் நான் அண்டக்கே சொல்லிட்டேன், ஜனாதாவுடைய சொந்த காசாலத்தான் கபன் செய்யப்பட வேண்டும். ஜனாதாவுடைய காசு வேறத்தர் குழந்தை வந்துட்டாரே எடுக்கலுமா இல்லதா? நிச்சயமாக எடுக்கலும் பிரச்சனை இல்ல, நிச்சயமாக எடுக்கலும் பிரச்சனை இல்ல. மனைவியினுடைய கவனத்துக்கு யாரு பொறுப்பு? சுபஹானல்லாஹ், பெண்களுடைய ரைட்ஸ். அவட பேங்க்ல பேலன்ஸ் இருக்குது, நியாயமான காசு, ஆனா கபன் யாரு கொடுக்கணும்? கபன் கொடுக்கணும் மாப்பிள, கஃபன் கொடுக்கணும் மாப்பிள. அதுக்கு கஃபனை கொடுத்துட்டு ஊடு வாங்குவானம் யாரும, கஃபனை கொடுத்துட்டு யாரும் ஊடு கேட்கவும் வேணும். கஃபன் நாங்க தான் கொடுக்கணும். சாப்பாடு இருப்பிடம் தின்றத்துக்கு மருந்து மெடிக்கல் தண்ணி எல்லாம் கொடுத்து மௌத்தாகனதுக்கு பிறகு அவட கஃபனுக்கும் பொறுப்பு யாரு? கணவன் தான் பொறுப்பு. ஆனால் பிள்ளைகள் தாராங்க, சொந்தக்காராக்கள் கஃபன் தருவாங்க என்றால் அதை ஏற்றுக்கொள்றதுல குத்தம் இல்ல. ஆனால் ஃபிக்ஹுடைய கிதாபுகள்ல எழுதப்பட்டிருக்கிறது கஃபன் உங்களுக்கு தரக்கூடிய ஆளுடைய பணம் ஹலாலா ஹராம்ன்றத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதனால சில உலமாக்கள் சொல்லிக்கிறாங்க உங்களோட மையத்துக்குரிய பணத்தை நீங்க வச்சுட்டு மௌத்தாகும் சொல்லு. சிங்கள மக்கள்கிட்ட பழக்கம் இருக்கணும், சாவுக்குன்னு கேட்பாங்க சொல்லி, சாவுக்குன்னு சொல்லி சேர்ப்பாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட பெரிய பாட்டுகளை வைக்குது, எங்கள்ட்ட அந்தோனும் இல்ல. அவர் ஜனாதா மௌத்தானா அடக்கிறதுக்கு என்ன வேணும்? அவ்வளவு காசி. என் அப்பா இப்ராஹிம் ஹஜரத் மௌலானா இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலிம், பாணந்தர மதரசாவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக
அதிபராக இருந்து தன்னுடைய காலத்தை கல்லலிய லேடிஸ் காலேஜ் வச்ச காலம் மதரசாவுடைய ஹசரத்தாக இருந்தார்கள். அவங்க மௌத்தாகிறதுக்கு முன்னால அவட மனைவி தத்துல சொல்லிருக்கிறா சொல்லிருக்கிறாரு, என் ஜனாசா நான் மௌத்தான்னு சொன்னா என் கடைசி கர்மங்களை எப்படி செய்யணும்ன்ற வசியத்தை நான் எழுதி வச்சிருக்கிறேன், தலைநிலை கீழ அதை படிக்க எல்லாம் செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி மௌத்தாகிறதுக்கு சரியா மூணு நாளைக்கு முன்னால அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு துவா தான், எப்பயுமே துவா ஒன்று செய்வாரு, அல்லாஹும் மக்ஃபினா பிஹலாலிக் அன் ஹராமிக், யல்லா ஹலால கொண்டு எங்களை போதுமாக்கிறே, ஹராத்தின் பக்கம் தேவை காண வச்சிடாதே. இரண்டாவது, உன் பக்கம் தேவையுள்ளவனாக எப்பயுமே ஆக்கிறே, மற்றவனின் பக்கம் தேவையுள்ளவனாக ஆக்கிறாது. வக்வினா பி ஹலாலிக் அன் ஹராமிக் வ அக்னினா பி ஃபதுலிக் அம்மன் சிவா. அப்ப அப்ப மௌத்தானதுக்கு பிறகு ஒரு நாள் ஜும்மாவுடைய தொழுகைக்கு பிறகு காலம் சென்றுட்டாங்க. பாப்பம்மா சொல்லியிருக்கிறாங்க, ஜனாசா மௌத்தானதுக்கு பிறகு எப்படி அடக்கணும் என்ற விஷயம் எல்லாம் வாப்பா தலைவனை கீழே வச்சிருக்கிறாராம் எழுதி, அதப்படி செய்யுங்கன்னு சொல்லி பேச்சு பார்த்தா அங்க ஒன்றும் இல்ல, கிட்டத்தட்ட 8000 ரூபாய் பணம் வச்சுட்டு மௌத்தாக இருக்கிறாரு. அவர் சொல்லிருக்கிறார், இந்த பணத்தால தான் கஃபன் வாங்கணும், இந்த பணத்தை தான் கபர் வெட்டாலும் கூலி கொடுக்கணும். வாழ்க்கையில பிறரின் பக்கம் கபனின் பக்கமும் தேவைப்படல, கபர் வெட்டாலே கூலி கொடுக்கவும் தேவைப்படல. வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு போலீஸ் ஒரு பிரின்சிபல் ஆயிக்கோங்க, யாரின் பக்கமும் நாங்க தேவையில்லை, எங்களோட வசதிக்கு ஏற்ப நாங்க வாழ்றோம், எங்களோட சக்திக்கு ஏற்ப நாங்க வாழ்றோம். இன்னைக்கு உம்மத்துக்கு மத்தியில உம்மட பேர்ல கத்தம் கொடுக்க மக்கள் வசூல் பண்றாங்க, உம்மட பேர்ல கத்தம் கொடுக்க மக்கள்கிட்ட வசூல் பண்றாங்க, உம்மட கத்தம் வருது கொடுத்தாகணும். அதுக்கும் மற்றவண்ட பேச்சு யாசகம் கேட்கக்கூடிய சமூகமாக நாங்க மாறிட்டோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானா, சொந்த காலில் எலும்பி நிக்க அல்லாஹ் தொடக்கிவானா. உலகத்தில் ஏழையாக வாழ்ந்தாலும் கண்ணியவான்களாக வாழுவோம், உலகத்தில் ஏழையாக வாழ்ந்தாலும் அல்லாஹ்வை நம்பி வாழுவோம், அல்லாஹ் நசீபாக்குவானா. இப்ப ஜனாசாவை நாங்க என்ன செஞ்சிட்டோம், கஃபன் செஞ்சிட்டோம், சந்தூக்கில் வைக்கிறோம். சந்தூக்கன்று சொல்லும் பொழுதும் கூட நாங்க கொண்டு போகக்கூடிய சந்தூக்கிற்கு இது எங்கட கலாச்சாரத்து சந்தூக், உண்மையிலே சந்தூக்கன்று சொன்னா அது ஒரு ஜனாதாவை தூக்குற பலகை, ஒரு ஜனாதாவை அப்படியே வச்சு ஒரு பலகையில அப்படியே வச்சு நாலு பக்கத்தாலே வரிஞ்சு கட்டிக்கிறோம். புலாம இத ரோட்ல தூக்கி கொண்டு போங்க, இத கொண்டு போங்க ரோட்ல, பார்க்கிறவனுக்கு பயம் வரும், பார்க்கிறவனுக்கு பயம் வரும், நாலு பேர் பார்ப்பாங்க என்னடா இது, இவர் தானா சென்ற முறை நடந்து போறார் ரோட்ல, இன்னைக்கு நாலு பேருடைய தளத்துல போறாரு, இது நாங்க பட்டியல் ஹராம் என்று சொல்லல, வானம் என்று சொல்லல, செய்யுங்கோ. ஆனா உண்மையான ரியல் முறை என்ன, சரத்தில் வரும் மக்காவுல ஜனாசாக்கு பார்த்தாலே உள்ளம் வருதும், அப்படியே வரைஞ்சு கட்டிப்பாங்க, அப்படியே ரோட்ல தூக்கி கொண்டு போங்க. ஜனாசாவை கொண்டு போகக்குள்ள ஜனாசாவுடைய நாலு பக்கத்திலேயும் மக்கள் நடந்து போறது சுன்னத்து, வலது முன் வலது இடது முன் பின், அதுல பின்னுக்கு போறது நல்லமா முன்னுக்கு போறது நல்லமா என்று சொல்லி உலமாக்களுக்கு மத்தியில் பல வகையான கருத்து இருக்குது. ஆனா ஹதீஸ்ல நாலு பக்கத்திலையும் போறதுக்கு அனுமதி இருக்குது. எனவே எல்லாரும் பின்னுக்கு போகாம, எல்லாரும் முன்னுக்கு போகாம, எல்லாரும் வலது பக்கம் போகாம பிரிஞ்சு என்ன செய்யுங்கோ, நாங்க ஜனாசாவை எடுத்துக்கொண்டு போறது நல்லம். இன்னும் சில உலமாக்கள் ஜனாசாவை வாகனத்துல கொண்டு போறது இது கூடுமா கூடாதான்ற விஷயத்தையும் எழுதியிருக்கிறாங்க. எனவே எங்க மையவாதிகளை பொறுத்த வரையில எந்தெந்த மையவாடிகள் கிட்டத்தில் வாக்கிங் டிஸ்டன்ஸ் சொல்லும் பொழுது நாங்க செல்றது வெள்ளவத்தறிந்து தெகிவிலைக்கு போறதையும் என்ன ஆக்கிட்டோம், அது வாக்கிங் டிஸ்டன்ஸ் இல்லாம ஆக்கிட்டோம், இல்ல அது வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். ஒரு ஜனாதாவுக்கு பின்னுக்கு நடந்து போறது இபாதத்து, மௌத்துடைய ஞாபகம் வரும், தன்னுடைய மௌத்தை பத்தி சிந்திக்கணும். ஜனாதாவை தூக்கினாங்க, வீட்டுள்ளுக்கு எல்லாரும் வழுகிறாங்க, பொம்புள பிள்ளைகள் குழந்தைகள் சின்ன புள்ள பெரிய புள்ள எல்லாம் கதறது, இதெல்லாம் விளங்கும். அப்ப நாலு பேர் பார்ப்பாங்க, ஒரு படிப்பணியாக இருக்கும். எனவே ஜனாதாக்களை நாசருத்தீன் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக வன்மையாக கண்டிக்கிறாங்க. இந்த ஜனாதாக்களை வாகனத்தில் வச்சு கொண்டு போறத அவங்க சொல்றாங்க, இது நன்முஸ்லிமுடைய கலாச்சாரம். என்ன கலாச்சாரம் என்னண்டா, ஜனாசா எங்க வச்சு கொண்டு வருது எங்க, அதுக்காக வேண்டி இப்ப சிலாவிட்டு பழக்கம் இருக்குது.
மாளிகாவத்தில் தான் அடக்கணும். ஏன் காரணம் வாப்பா? இல்ல எங்க பெரியவா அங்கதான் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. பெரியாவ பக்கத்தில் அடக்கப்பட்ட சுவர்க்கம் வாஜிபோ? நம்மட பெரியவாப்பா பக்கத்தில் அடக்கினா சுவர்க்கம் வாஜிபா உங்களுக்கு? சிலாக்களுக்கு அதுலேயே ஒரு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். இன்றைக்கு சிலாக்கள் சொல்ற என்ன உங்கள்ட்ட வாகனம் வேணும். ஆனா இல்ல ஏண்ட வந்து 2010 இதுக்கு மீது ஒரே மாடல் வாகனம் தான். ஆனா இது 2010 2010 போனா என்ன நீங்க உங்களுக்கு ரோட் வேறையோ? என்னங்க இது? இன்னைக்கு உம்மத்தில பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் கபருலே வந்துட்டது. கபருலே வந்துட்டது. ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுங்கண்டா, வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து போற தூரத்தில் தண்ட கபலாக்கிக்கும். எங்களுக்கு தெஹிவில பக்கம் இருக்குது, மாஷா அல்லா. இங்கே போனா எங்க அதுக்காக வேண்டி மையத்தை கொண்டு போகக்குள்ள ரோட்டை எல்லாம் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு மத்தவன் பார்த்து பதுவா செய்யறதுக்கு ரோட்டை மதாபிச்சவாரம் ஒழுக்கமா ஒழுங்கா போக பாருங்க. இந்த விஷயங்களை ஜனாசா இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம். இது கசப்பாக இருந்தாலும் இதுதான் உண்மை. இமான் நாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகவும் நான் நேற்று சொன்னேன், இமான் நாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷாபி மதுஹபில் இருக்கக்கூடிய ஃபத்வாவுடைய உலமாக்கள் அவங்களோட ஃபத்வா தான் கடைசி ஃபத்வா. இமாம் ஷாபி உண்ட சொல்றாங்க, இமான் நவவி உண்ட சொல்லுவாங்க என்றால் இமான் நவவியினுடைய ஃபத்வா தான் என்ன செய்யும், ஒத்தன்டிக் ஃபத்வாவா கருதப்படும். அதைத்தான் நாங்கள் கடைசி பாயிண்டாக பார்ப்போம். இதுதான் ஏகோபித்த முடிவு, ஏகோபித்த யுனைன மஸ்லி எடுக்கப்பட்ட முடிவு. இதுதான் இந்த கிடைத்த முடிவெல்லாம் அந்த இந்த வரைக்கும் அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க, அவங்க சொல்லல நவீனுடைய கருத்து ஹதீஸ் சொல்றாங்க, கடைசியாக சொல்றாங்க இங்க வா வாப்பா. ஒரு ஜனாசாவை தூக்கி கொண்டு போகக்குள்ள மௌனமாக போக பாருங்க. எப்படி போங்க? மௌனமா போங்க. ஒரே ஒரு யோசனை, ஏங்க ஜனாசாவை எப்படி தூக்குவாங்க, எனக்கு எப்படி மௌத்து வரும், எனக்கு எப்படி மௌத்து வரும் சொல்றாங்க. ஜிக்ரு செய்யக்கூடிய மக்கள் கூட இருந்தாலும் அவங்க கூட இருக்கிறாங்க என்றதுக்காக வேண்டிய ஒரு சுன்னத்தை கொண்டு மறைக்கவாணும். இஸ்லாத்தின் பக்கம் சரியான இஸ்லாத்தின் பக்கம் திரும்பி வாங்கோ. சொல்றாங்க உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி கிஃப் ஹைஸு வக்ஃபல் கௌம், சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்களோ அப்படி இருக்க பாருங்க. அதுக்கு மேல போகவாணும். எங்களுக்கு உள்ளத்தை செய்யறதுக்கு 24 மணி நேரம் போதா? ஏன் வாப்பா இன்னும் கூட்ட போறீங்க? தேவையில்லாத்தெல்லாம் இருக்கிறதே செய்ய நேரம் இல்ல, இன்னும் வேலை தாங்கும். இருக்கிற குரானே ஓதிக்கொள்ளேலா, அதுக்குள்ள இன்னும் எங்கிலிருந்து திக்ர கொண்டு வரது? உள்ள திக்ர செய்ய நேரம் போதா? உள்ள குரான ஓத நேரம் போதா? உள்ள தொழுகிய தொழில் நேரம் போதா? இன்னும் ஏத்துக்கு வித்தியாசத்துல கூட்டுறாங்க வாழ்க்கையில. அல்லாஹ் சொல்றாங்க அவங்க செஞ்சதெல்லாம் தனக்கு கொடுக்கப்பட்ட இல்ம வச்சு சொன்னாங்க. அவருடைய ஆழமான தூர பார்வையை கொண்டு நிப்பாட்டி கொண்டாங்க. அப்துல்லா மஸ்ஊத் சொல்றாங்க ரழியல்லாஹு அன்ஹு, வாழ்க்கையில் எப்பேம் உண்ட பழகிக்கொங்கோ, நாங்க ஒருத்தர ஃபாலோ பண்ணுவோம். நாங்க யார ஃபாலோ பண்ணணும்? யாரங்க சொல்லுங்க, யாரை பேசுங்களேன். சந்தேகமாதேன் சந்தேகமாங்க. நாங்க பின்பற்றத்துக்குள்ள மாஸ்டர் மாடல், ரோல் மாடல் ஒரே ஒரு ஆள் தான். எல்லாருடைய வாழ்க்கையிலே முழு உலகத்துக்கும் எங்களுக்குள்ள ரோல் மாடல் பிக் பிரதர்ஸ் அல்ல, எங்களுக்குள்ள ரோல் மாடல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை செய்வோம். உலகத்தில் உள்ள முழு பேரும் சேர்ந்து மாற்றம் செய்றாங்க இல்ல? நபி சொன்னாங்க சொல்லுங்க, நீங்க அல்லாஹ் வணங்குங்க சொல்லி. அவங்க சொன்னாங்க இல்ல, இன்னா வஜதுனா ஆபானா கதாலிக்க யஃபலூன், இல்ல இல்ல எங்க வாப்பெல்லாம் இப்படித்தான் செஞ்சாங்க, நாங்க அப்படித்தான் செய்வோம். அந்த ஜாஹிலிய திப்பேம் இருக்குது, அந்த ஜாகிலிய திட்டம் இருக்குது. சரியப்ப அவங்க செஞ்சாங்க தெரியாத காலத்துல, அவங்க செஞ்சாங்க அறியாமை காலத்துல, அவங்க செஞ்சாங்க ஏதோ அல்லாஹ் அவங்கள மன்னிப்பா நிச்சயமாக. இன்னைக்கு இவ்வளவு குர்ஆன் ஹதீஸ் மார்க்கம் மிக தெளிவாக இருக்குது. எனக்கு ஆச்சரியம் தெரியுமா, இந்த முட்டாள்தனத்தை மட்டும் நாங்க கையுட இல்லைண்டா ஒரு நாளும் எங்களுக்கு நல்ல பாதை கிடைக்கவே மாட்டாங்க. ஒரு உதாரணம், உதாரணம் உண்டு. ஒரு பள்ளி வாசல்ல திபிலா இருக்குது, அதுக்காக சொல்றேன்.
உங்கள்ட்ட கம்பஸ் இருக்குது, கிபிலா பார்க்கிற மெஷின் இருக்குது, அல்ல உங்களோட மொபைல் போன்ல கிபிலா பார்க்கலும், போற பள்ளி இலக்கிலே கிபிலா பார்க்க போவாங்க. அது செலாக்களுக்கு நோய், அது செலாக்களுக்கு நோய். கையில மொபைல் போன் என்னைக்குது கிபிலா பார்க்கல, என்னைக்குது இவங்க வச்சு பாக்குறீங்க. இந்த வேலை உங்களோட வேலை அல்ல. ஒரு இடத்துல மெஹராப் கட்டிக்கிறாங்க, முசல்லா விரிச்சிக்கிறாங்க, அகின பயிற்சி நீங்க வசுவாச உருவாக்கவும் வேணும், குழப்பத்தை உருவாக்கவும் வேணும். இதுக்கு உங்களுக்கு எந்த விதமான ரைட்ஸும் இல்லை. அந்த பள்ளி கட்டிக்கிறது நீங்க கிபிலா பார்க்கறதுக்கல்ல, தொழுகிறதுக்கு. அந்த பள்ளி கட்டியது நீங்க கிபிலா பார்க்கறதுக்கல்ல, நீங்க தொழுகிறது. அங்க போனா தொழுங்க, வேறொண்டு செய்ய போகணும். உங்களுக்கு தேவையில்லாத வேலையில போயிட்டு நீங்க பங்கெடுக்க போகணும். சரி, அப்ப நாங்க ஒரு மதரசாவில் ஓதுறோம். எங்களுக்கு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க, வந்துட்டு இன்றைக்கு வருஷத்துல ரெண்டு நாள் இருக்குது, சரியா ரெண்டு நாள் நான் நாள மறந்துட்டேன். அந்த ரெண்டு நாள் சரியா சூரியன் வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மணி பகல் ரெண்டு மணி இத்தனை நிமிஷம் இத்தனை செகண்ட் டைம் இருக்குது, சரியா கிபிலாவுக்கு நேரே சூரியன் செய்யும் நிற்கும், வந்து நிற்கும் சரியா கிபிலாவுக்கு நேரே க்ரோஸ் ஆகிற டைம் அது. இந்த டைம்ல உங்களோட நிழல், உங்களோட செடோ இருக்குது எந்த பக்கம் இருக்குமோ அதுதான் சரியான கிபிலா. உதாரணமா ஒரு பேனை ஒன்று நீங்க சரியா இப்படி வச்சா, இந்த பேனையுடைய செடோ எந்த பக்கம் இருக்குமோ அதுதான் சரியான கிபிலாவாக இருக்கும். ஏன் சூரியன் எங்க இருக்குது, காபத்துல்லாவுக்கு சரியா நேரே மேலுக்கால க்ரோஸ் ஆகிற டைம் ரெண்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் எத்தனையோ செகண்ட் டைம் இருக்குது. அந்த டைம்ல இதை வச்சு பாரு. எங்களுக்கு இது என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஒரு மதரசாவில செஞ்சு காட்டுறதுக்காக வேண்டி பள்ளியில பள்ளிக்கு பக்கத்துல மதரசா ஒரு கவுத்த கட்டினாங்க. மேலிருந்து கீழுக்கு, கீழுக்கு பெரிய ஒரு செங்கல் கடவுள் கல்லு கட்டி அப்படியே ஒட்டிக்கிறாங்க. சரியா பார்த்தா சூரியன் என்ன செய்து சரியா கிபிலாவுக்கு காபத்துல்லாவுக்கு நேரே வர டைம்ல பார்த்தா கிட்டத்தட்ட கிபிலா பெரிய ஒரு அளவு இணைஞ்சுக்குது. வித்தியாசம் இப்ப எங்க ஹசரத் அல்லாஹ் ரஹமத்து செய்யணும். அவர் சொன்னார் எங்கே டிக்ளை பண்ண போக வேண்டாம், அமைதியா இந்து கும்பாப்பான்னு சொல்லி. நாங்க எல்லாரும் அமைதி, யாருமே ஒன்றுமே பேசல, நாங்க அப்படி திரும்பி தொழவும் இல்லை, ஹசரத் எங்களுக்கு திரும்பி திரைச்செல்லவும் இல்லை. ஏதோ இப்ப விளங்கிட்டது கிபிலா பிளேன்றது. சரி, இப்ப அந்த காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு ஆளின் தான் தாலிபஸ்தான தாலிபத்ரத்தில் கிபிலா பார்க்கறதுல மிகப்பெரிய அறிவாளி. அவங்களை தனியா ரகசியமாக குறைந்து அவங்களை வச்சு பார்த்தா அவங்களும் சொல்லிட்டாங்க, பள்ளியில கிபிலால பெரிய ஒரு மாற்றம் இருக்குது, இந்த கிபிலாவை மாத்துங்கோன்னு சொல்லு. அப்பேம் கன்ஃபார்ம் இல்ல, அப்பேம் அமைதி காத்தாங்க. மூணாவது அப்துஸ்தமதுஸ்தானா ரஹமத்துல்லாஹி அலைஹி, இப்ப நாங்க பின்பற்றக்கூடிய தொழுகை நேரம் இருக்குது, அது அவங்க மெனுவலாக செஞ்சது. இன்றைக்கு இதுல போட்டு இந்த இதுல போட்டு சேர்ந்து கொட்டோலா சேர்ந்து எத்தனை முறைகள் இருக்குது. இன்டர்நெட்ல போட்டா எல்லா ஊருடைய தொழுகையும், கொழும்புக்கு எத்தனை மணிக்கு, கழுத்துறை எத்தனை மணிக்கு தொழுகை வரும், காலிக்கு எத்தனை மணிக்கு தொழுகை வரும், எல்லாம் இருக்கேனும் ஒவ்வொரு ஊருக்கு செகண்ட் வித்தியாசப்படுத்தேனும். ஆனா இவங்க மெனுவலாக செஞ்சாங்க, கொழும்பை மையப்படுத்தி கொழும்பினுடைய தொழுகை நேரம் எப்படின்னு சொல்லி அவங்க வந்தாங்க, வந்து பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்களும் திவிழா பிள்ளைன்னு சொல்லி. சரி, இப்ப மௌனம் சாதிக்கலாது. இப்ப நிர்வாகத்தை பயிற்சி அணுகி நிர்வாகத்துக்கு சொன்னாச்சு, பள்ளி கிபிலா இப்படி கொஞ்சம் செஞ்சு கொங்க மிச்ச நல்ல மண்டி. இன்றைக்கு நேற்று இருபது வருஷம் ஆகுது, நோ இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேலேக்கும் நான் ஓத போறதுக்கு முன்னால. அப்ப அப்ப சொன்னாங்க, இல்ல அவங்க சொன்ன ஒரே ஒரு முட்டாள் பதில் தான் இன்றைக்கும் சொல்றாங்க. முட்டாள் பதில் என்ன பதில் சொன்னாங்க, இது சேகவங்க வச்ச கிபிலா. யார் வச்ச கிபிலா? சேகவங்க வச்ச கிபிலா. இதுல மாற்றம் வரையலா. இன்னமும் அந்த பள்ளியில ஜும்மா நடக்குது, இன்னமும் அந்த பள்ளியில ஜனாதா துருவிக்கிறாங்க. ஒரு பாக ரெண்டு பாக இல்ல. இந்த முட்டாள் தரத்துக்கு இஸ்லாத்தில் அனுமதியே இல்லை. இஸ்லாம் எப்பயும் சொல்லிக்கிறது, நபி என்ன சொன்னாங்களோ அதை செய்யுங்கோ, தொழுகையில கிபிலாவை முன்னோக்குங்கோ. தேவையில்லை, நீங்க ஏறி உட்கார்ந்து என்ன செய்ய வேண்டியது,
நீங்க துபாய்க்கு போகணும் இன்ன ரணவேல தான் இது இறக்கணும் சரி நீங்க சிஸ்டத்தை கொடுத்து தான் பிளைட் என்ன செய்யும் தானாக போகும் ஒட்டோவா பிளைட் டேக் ஓவர் ஆகும் இல்லையோ இதே உனக்கு விளங்குதுண்டா உங்களோட ஆக்களுக்கு இது விளங்குது இல்லையா கிபிலாவா இவ்வளவு லேசா கண்டுபிடிக்க சொல்லி ஒரு பிளைட் கொண்டு இறங்கி இரும்பு புகாரி கொண்டு இறங்கி அப்படியே எழும்பி இது நேரே பேச்சு என்ன செய்து எந்த ஏர்போர்ட்ல நீங்க இறங்கணுமோ அந்த ஏர்போர்ட்ல என்ன ரணவேல் இறங்கணுமோ அந்த ரணவேல் செய்து அந்த பிளைட் பை இறங்கு இன்னைக்கு மாஷா அல்லா டெக்னாலஜி அந்த அளவுக்கு பயிற்சிக்குது ஆனா இவங்க சொல்றாங்க என்ன தெரியுமா நான் இந்த உலகத்துல இந்த நாட்டில் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வலிமாருடைய வலிமாருக்கும் அல்லாஹுடைய கபர்களை பிரகாசமாக்கி வைக்கணும் அவங்க யாரும் இங்க வந்து பிதாத்துகளையோ ஹராத்தையோ பாவத்தையோ அவங்க ப்ரமோட் பண்ண இல்ல அதை விட்டும் அவங்க பரிசுத்தமானவங்க இங்க வந்த அத்தனை பேரும் சும்மா வரல கராம்பு வியாபாரத்திலையும் சாலிக்க வியாபாரத்திலையும் கள்ளி வியாபாரத்தில் வந்தாக்கள் இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் இங்க வந்து அந்த தீனை இந்த ஊர் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது அரபிகள் வராத காலம் அரபிகள் வராத காலம் அரபிகள் அரபு உலகத்துக்கு எங்களை பத்தி தெரியாது எங்கள்கிட்ட ஜீன வந்து சொல்ல வந்து தான் இந்த இலங்கையில சுமார் 240-245 கிலோமீட்டர் ஜியாரங்கள் இருக்குது இந்த ஜியாரத்தில் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு சேகம் அவங்க சொல்லல எனக்கு கபடு கட்டுங்கோ என்ன வணங்குங்கோ எனக்கு கேளுங்கோ என்று சொல்லி எங்கேயுமே அவங்க எழுதவும் இல்லை காட்டவும் இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் மார்க்கத்தில் ஒரு தியரியை சொல்லித்தர கேட்டுக்கோங்கோ நாலு விஷயம் இருக்குது இதுல யாருக்குமே ரைட்ஸ் இல்ல எத்தனை விஷயம் எத்தனை விஷயம் நல்லா நாலு பிரின்சிபல்ஸ் இருக்குது இந்த நாலு விஷயத்தையும் யாருக்குமே கையளிக்க முடியாது அது அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மட்டும்தான் ஒன்று ஒரு அமல் எப்படி செய்யணும் எப்படி என்று யாரு சொந்தமானது யாரு சொந்தம் எங்க யாருக்கும் சொல்ல தொழுவோம் சுஜூத முந்தி செஞ்சுட்டு ருக்குவ புலவு செய்வோம் ஏது மங்கையா இருக்கும் தொழுவோம் சைதியத்தை கொஞ்சம் மாற்றுவோம் என்ன செய்வோம் ருக்குவா முந்தி செஞ்சுட்டு இல்ல சுஜூத முந்தி செஞ்சுட்டு ருக்குவ என்ன செய்வோம் புறகு செய்வோம் ஏது மங்க ஹஜ்ஜிக்கு போனோம் நாங்க சொல்றோம் தவாபு செய்ய கொஞ்சம் கஷ்டம் தவாபுல கிரவுட் ஆயிக்குது சைல வந்து ரொம்ப எம்பியா இருக்கு முதலாவது சை செஞ்சுட்டு எங்க வருவோம் இங்க வரையலா அது தைபியத் அல்லாவால தரப்பட்டது அல்லாஹுடைய நபியால தரப்பட்டது அது அப்படித்தான் அதுல பயிற்சி யாருக்கும் சொல்லேலா இந்த இபாதத்தை இப்படி செய்யுங்கோ இந்த முறையில செய்யுங்கோ இந்த கைவியத்தில் செய்யுங்கோ இதை செல்ற பவர் யாருக்கு இருக்குது அல்லாஹ் ரசூலுக்கு மட்டும் இரண்டாவது எண்ணிக்கை எண்ணிக்கை தான் எத்தனை செய்யணும் صلاه الابراهيم يا اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم இந்த صلوات 3333 தடவை ஓதும் போது எனக்கு சொல்லுமே நம்மளுக்கு சொல்லுமே செல்லுமாங்க சலவாத் ஓதும் போது செல்லேலும் சலவாத்துக்கு எண்ணிக்கை என்னால சொல்லேலாது எண்ணிக்கை யாருக்கு சொந்தமானது அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மொஹரத்தில் தோணும் அப்பா மொஹரத்தில் தோணும் ஒருத்தர் சொல்றாரு நாளைக்கு நான் மெச் பார்க்க போயிருக்குது அங்க கிரவுண்ட்ல போனா 70,000 பேர் பார்க்க வராங்க ஐநத்துல தண்ணி பிரச்சனை எல்லாம் வரப்போகுது நாங்க என்ன செய்வோம் தெரியுமா லோஹருக்கு எத்தனை காத்து விட்டு போயிருவோம் லோஹருக்கு எத்தனை காத்து சொல்லுங்களேன் லோஹருக்கு எத்தனை நாளா எட்டா நாலு இவங்க சொல்றாங்க அசரே சேர்த்து தொழில் லோஹருடைய சேர்த்தி இமாமுக்கு சொன்னாங்க என்ன தென் இந்த எட்டரை காத்து தெரியும் போல சொல்லி யாருக்கு இமாமுக்கு சரி வருமாங்க இல்ல மொஹருக்கு நாலு அல்லாஹ் சொன்னது அசருக்கு நாலு அல்லாஹ் சொன்னது மக்ரிபுக்கு மூணு அல்லாஹ் சொன்னது இத மாத்தேலயா இருக்கும் சுபஹான கலிமா தொழுகைக்கு பிறகு 33 தடவை ஓதுங்கோ அல்லாஹும் அஜ்ருனா மினன் நார் என்று 7 முறை ஓதுங்கோ ஆயத்துல் குர்சி 1 முறை ஓதுங்கோ குல் சூரா மூணையும் குல் ஹுவல்லாஹு வஹத் குல் ஆவுது பிரபில் ஃபலக் குல் ஆவுது பிரபின் நாஸ் தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு முறை ஓதுங்கோ ஆனால் ஃபஜ்ருக்கும் மக்ரிபுக்கும் பிறகு எத்தனை முறை மூணு முறை இது யார் சொன்னது அல்லாஹ் ரசூல் சொன்னது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மட்டும்தான் ஒரு அமலுக்கு எண்ணிக்க சொல்லேலும் இத்தனை முறை செய்யணும் மூணாவது ஒரு அமல இத்தனை மணிக்கு செய்யணும் எத்தனை மணிக்கு செய்யணும் அது யார் செய்யணும் அது நல்ல நேரம் பார்க்கிற ஜனாதா அடக்கிறதுக்கு ஜனாதா அடக்கிறதுக்கு நல்ல நேரம் பார்க்கிறாங்க இன்னைக்கு எங்க கடை திறக்கிறதுக்கு நல்ல நேரம்
ஊட்டுக்கு என்ன மன வைக்கிறதுக்கு என்ன ஊட்டுக்கு பவுண்டேஷன் போட நல்ல நேரம், வேற நினைக்குது உன் கதவு வச்ச நல்ல நேரம், வாகனத்தை ஸ்டார்ட் பண்ண நல்ல நேரம். சுபஹானல்லாஹ், உங்களுக்கு மௌத்தாக நல்ல நேரம் இல்லையாப்பா? மௌத்தாகிறதுக்கு நல்ல நேரம் பார்க்கல வைத்து இல்ல. நேரம் என்று சொல்லக்கூடியது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. நோம்பு இத்தனை மணிக்கு பிடிங்கோ, இத்தனை மணிக்கு நோம்பு துறவுங்கோ. தொழுகைக்கு மகரிபுக்கு பாங்கு 6:26, முஹருக்கு பாங்கு 12:23, சுபஹுடைய பாங்கு 4:57. இது யாரு சொன்னது? ஹஜ்ஜு சரி, இது உண்டு. நாலாவது ஒன்றுக்குது காலத்தை குறிப்பிடுறது. சொல்லுவாங்க இது கல்யாண மாசம். இந்த மாசம் ஹஜ்ஜுடைய மாசம் மாதிரி. யார் குறிப்பிட்டது? யாருங்க சொன்ன ஹஜ் கல்யாண மாசம் உண்டு? கந்தரி மாசம் யார் சொன்னது? இல்ல, மாசம் ரமலான் அல்லாஹ்வால குறிப்பிடப்பட்ட மாசம். ஹஜ் அல்லாஹ்வால குறிப்பிடப்பட்ட ஹஜ் மாசம். அஷ்ஹுருல் ஹுரம் அல்லாஹ்வால குறிப்பிடப்பட்டது. வெள்ளிக்கிழமை அல்லாஹ்வால குறிப்பிடப்பட்டது. விளைந்த விஷயம் வியாழன் திங்கள், வியாழன் திங்கள் நோம்பு பிடிங்க. யார் சொன்னது? அல்லாஹ் ரசூல் சொன்னது. எனவே இந்த ரைட் யாருக்கு இருக்குது? அதனால தான் ஒரு மௌத்தான மையத்துடைய பேர்ல சாப்பாடு கொடுக்கிறோம். நாங்க சொல்லுவோம் எங்கட பாசையில கத்தம் கொடுக்கிறோம் சொல்லி. மைத்தான மையத்துடைய பேர்ல சாப்பாடு கொடுக்கிறது இபாதத்து. என்ன வாப்ப மௌத்தாகித்தாரு, வாப்பட பேர்ல சாப்பாடு கொடுக்கறீங்க, வாப்பட பேர்ல உஜீவனம் கொடுக்கறீங்க, வாப்பட பேர்ல மக்களுக்கு தண்ணி கொடுக்கறீங்க, மாஷா அல்லாஹ். வாப்பட பேர்ல நல்லது செய்றீங்க, பிரச்சனை இல்ல, கொடுங்க. ஆனா நாங்க சொல்லுவோம் 3, 7, 9, 40 வருஷம் இது உங்களோட ரைட்ஸ் இல்ல. இதுல ரைட்ஸ் உங்களுக்கு இல்ல, இதுல ரைட்ஸ் உங்களுக்கு இல்ல. 3 யாரு சொன்னது? என்னோட வாப்பா 3க்கு மட்டுமா வாப்பா? சிலாக்களுக்கு வாப்பா யாவம் வார வருஷத்துக்கு கொடுக்கத்தான், மத்த நாளைக்கு இல்ல. உங்களோட வாப்பா எப்பயும் உங்களுக்கு வாப்பா. உங்களோட வாப்பா நீங்க வாப்பவாகி நாளைக்கு நீங்க கபருக்கு போறன்றிருந்தாலும் உங்களோட வாப்பாக்கு துவா செஞ்சுட்டு போங்க. ரப்பனா ரப்பிர்ஹம் ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, ரப்பனா ரப்பிர்ஹம் ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. வாப்பாக்கு துவா செய்வோம். நீங்க நாளைக்கு கபருக்கு போறன்றாலும் உங்களோட வாப்பா மௌத்தாக இருப்பார் 50 வருஷத்துக்கு முன்னால, அந்த வாப்பா மௌத்தான வாப்பாக்கு நீங்க துவா கேட்டுதான் ஆகணும். ஜனாசா உண்டு, மௌத்தானா, அந்த ஜனாசாவை என்ன செய்யுங்க? ஏண்ட மட்டும் அவசரமாக எடுத்துக்கொண்டு போங்க, தூக்கி கொண்டு போக பாருங்க. அதுக்காக வேண்டி நான் சொல்லல, நீங்க ஜனாசாவை கொண்டு போகக்குள்ள 5 மைல் போகணும், 6 கிலோமீட்டர் போய்க்குது, எல்லாரும் சேர்ந்து தூக்கி கொண்டு போங்கன்னு சொல்லுவோம் இல்ல. அதுல பிளெக்சிபிலிட்டி இருக்குது. ஆனா எத்தனையோ வகையான நன்மைகளை விட்டு நாங்க மஹரூம் ஆகிடுவோம். எனவே ஏண்ட மட்டும் ஜனாசாக்களை தூக்கி கொண்டு போறது பாருங்க. இது கொழும்புல கொஞ்சம் சாத்திய குறைவாக இருந்தாலும் கொழும்புக்கு வெளியுள்ள பகுதிகளில் இது நிச்சயமாக சாத்தியமான விடயம். கொழும்புக்கு வெளியில் உள்ள பகுதிகளில் ஜனாசாக்களை தூக்கி கொண்டு போறதுக்கு ஏண்ட மட்டும் முயற்சிங்க. கொழும்புலையும் மையவாரிகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க ஜனாசாக்களை தூக்கி கொண்டு போறதுக்கு முயற்சிங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஒரு ஜனாசா இப்ப தொழுவிக்க போறோம். ஜனாசாவை தொழுவிக்கக்குள்ள ஒரு பழக்கம் இருக்குது, மோசமான பழக்கம். என்ன செய்வோம்? நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஜனாசாவுடைய பிள்ளைகளை கொஞ்சம் நான் தொழுவிப்போம். ஆனா பிள்ளைகளை தொழுவிக்கணும் தகுதியானவங்க, ஆனா அவங்க தொழுவிக்க தெரிஞ்சிருக்கணும். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய 141 எழுத்தும் 141 சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய 141 எழுத்தும் எந்த இடத்தால ஒவ்வொரு எழுத்தும் வெளியாகணுமோ அந்த இடத்தினால் அந்த வார்த்தைகள் வெளியாகி தொழுவிக்கிறதுக்கு தகுதியானவரா யார் இருக்கணும்? யார் இருக்கணும்? மகன் இருக்கணும். இவர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனுக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் யார் ஓதுறாரு? அங்க மகன் அல்ஹம்துக்குள்ளே இங்க அடிதான் படும் கபருல. புள்ளேட எழுத்து உச்சரிப்பு மாசால எங்கட புள்ள எலெக்ஷன் என்ன கிளாஸ் சொல்றது? எலெக்ஷனா? எலெக்ஷனா? இதுக்கெல்லாம் அனுப்பி சர்டிபிகேட் வாங்கிட்டாங்க ஆட்கள். பிரிட்டிஷ் காரண்ட அந்த மொழிச்சல் புள்ளேட இங்கிலீஷ்ல வரணுமா? நான் கேட்டேன், புள்ளக்கு எத்தனை வயசு? புள்ளக்கு வயசு 6 வருஷம். புள்ளக்கு வயசு 6 வருஷம். பிரிட்டிஷ் காலேஜில் போயிட்டு லண்டன்லயும் ஒருத்தர் வந்திருக்கலாம். எதுக்கேன் எதுக்கு எலக்ட்ரிஷன்? நான் கேட்டேன், எனக்கு தெரியா என்ன என்னப்பா எலக்ட்ரிஷன் கிளாஸ்?
இல்ல அதுல அந்த வெள்ளக்காரன் இங்கிலீஷ் பேசுற மாதிரி பேசணும், இந்த நாக்க உசுப்பி வாய உசுப்பி பேசணும். எனக்கு ஒரு சர்டிபிகேட் வானம் சொல்ல இல்ல, நான் சொல்றேன் வாப்பா இது உங்களுக்கு செய்யணும். ஏன் வாப்பா இந்த குர்ஆனுக்கு செய்யலா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபிக்கு ஓதி காட்டினது போல ஓதணும். ஷேக் சுதேசி மாதிரியும் அல்ல, ஷேக் ஹுதைபி மாதிரியும் அல்ல, அலஹா குர்ஆனுக்கே வரக்கூடாது, குர்ஆனுக்கே வரக்கூடாது. அதுக்கு ஏன் கவலை? குறைஞ்ச பட்சம் குர்ஆன்ல உள்ள 6666 ஆயத்தோட பக்கம் வைங்கோ, குறைஞ்ச பட்சம் உங்களோட ஜனாசாவை தொழுவிக்கிறதுக்குள்ள சூறாக்களையும் ஜனாசாவை தொழுவிக்கிறதுக்குரிய துவாக்களையாலும் அந்த மொழிச்சல் அந்த 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 வார்த்தைகள் எங்கிருந்து வெளியாகணுமோ அங்கிருந்து வெளியாக்கி ஓதக்கூடிய பிள்ளைகளை ஆக்கிட்டு மொத்தமாக பாருங்க. எங்கட பள்ளி ஹஜரத் மாட்டே பழக்க வேண்டியது என்னமா பழக்கம்? ஜனாசா வச்சு கூட சொல்லுவாங்க, ஜனாசா தொழுவிக்கிற முறை ஏவாப்பா எல்லாரும் புதிய முஸ்லீம்களை வந்தீராக்கள், நேத்தா இஸ்லாத்து வந்தீங்க, நேத்தா இஸ்லாத்து வந்தீங்க. சரி, பிறநாள் அன்றைக்கு சொல்றது நியாயம். ஏன் காரணம்? ஏன் காரணம்? வருஷத்துக்கு ரெண்டு பிறநாள் தான் வரும். இது நேற்று ஒரு ஜனாதா, இன்றைக்கும் ஒரு ஜனாதா. பள்ளியில் என்ன சொல்ற இப்ப ஜனாதா தெரிவிக்கும் முறை? உசல்லி பரதல் ரைட். வேற என்ன அடுத்தது? என்ன முதல் தக்பீரே போறது? இந்த எல்லாம் நேற்று இஸ்லாத்து வந்து ஆகணும். நீங்க எல்லாம் மூணா சொல்லுவாரு, மூணாவது தக்பீர் அப்புறம் மையத்துக்காடு துவா கேப்பல், அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு. ஹதீஸ்ல நீண்ட துவாக்கள் வந்திருக்கிறது, பாடமுள்ளவும் ஓதிக்கோங்க. இவர் பள்ளியில் ஹஜ்ரத் அவர்கள் வைக்கார். இப்ப இவர் பள்ளியில் எவ்வளவு ஹஜ்ரத் வைக்கார்? நல்லா யாமிச்சுக்கோங்க, இந்த பழக்கத்தை உடுங்கோ, இந்த பழக்கத்தை உடுங்கோ. துவாக்கள் ஓதக்குள்ள ஹதீஸ்ல வந்துடும், சிறகத்தில் சிறப்பும் வரும். ஒரு ஹதீஸ்ல துவா வந்திருக்குது, அல்லாஹும்ம இன்ன ஃபுலான பின ஃபுலான், இன்ன ஃபுலான பின ஃபுலான், யா அல்லாஹ் ஃபுலான பின ஃபுலான் நகரதுனா சோ அன் சோ. என்ன அர்த்தம்? இன்னால் இவருடைய மகன் இவர், இவர் இவர் துவா கேட்கிற, அல்லாஹும்ம இன்ன ஃபுலான பின ஃபுலான், இங்குள்ள ஆமீன் சொல்ற. ஒரு நாள் நோம்புல 27 ஒரு பள்ளியில ஏத்து பள்ளியில தராவி பள்ளியில தொழுவிச்சாங்க. அப்ப ஒரு ஹாபிஸ் தான் தொழுவிச்சாரு. நான் சொல்றேன், பள்ளி நிர்வாகிகளும் கொஞ்சம் யோசிக்கணும். பள்ளி நிர்வாகிகளும் பள்ளிக்கு நிர்வாகியா வாரதில் பிரச்சனை, தலை நீக்கணும். கொஞ்சம் தலை நீக்கணும். பள்ளிக்கு ஹலத்து வந்தீர, இன்னைக்கு டெஸ்டிங்க பள்ளி நிர்வாகத்துக்கு ஹஜ்ரத் மாரே எடுங்க. இன்றைக்கு ஜென்ரலா தாக்க போனா எங்களை பள்ளி ஒன்றுமே யூட்டிலைஸ் ஆகிறது. அஞ்சு நேர தொழுகைக்காக வேண்டி மட்டும்தான் இந்த பள்ளியை கட்டி வச்சுக்கிறோம். பள்ளிக்கு ஹஜ்ரத் இருக்கிறீங்களா? நல்லா அவைங்கோ, கண்ணியமாவே கண்ணியமாவேங்கோ. நான் ஹஜ்ரத் மார்க்கம் சொல்றது தெரியுமா? ஹஜ்ரத் மார்க்கம் சொல்றது பொதுவாக ஒரு பழக்கம் ஒன்றிருக்குது. உம்மத்தோட நெருங்கிறது, உம்மத்தோட புலங்கிறது, உம்மத்துடைய லாங்குவேஜ் பேசுங்க. உம்மத் என்ன பேசுறாங்க? மையத்தூட்டில் என்ன தொழணும், என்ன ஓதணும், இதை நான் என்ன சொல்ல வரேன்டா? இது இந்த கலாச்சாரத்தில் இல்லாம ஒரு ஜனாதாவில் என்ன ஓதணும், என்ன ஓதணும், ஏண்ட மகன் ஏண்ட வாப்பட ஏண்ட ஜனாதாவுக்கு என்ன ஓத போறாரு? எனவே ஜனாதாவுடைய தொழுகையில இந்த விஷயம் முக்கியமாக கவனிக்கப்படணும். ஜனாதாவை கொண்டு வச்சாச்சு, நாங்கள் மூணு சப்பாக ஆகுவோம். மூணு சப்பாக நின்று ஜனாதாவை தொழுகிக்கிறாங்க. நாலு தக்பீர்கள் சொல்லப்படும். முதல் தக்பீருக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா, எல்லாருக்கும் தெரியும், அழகா ஓதுங்க சூரத்துல் ஃபாத்திஹா. ரெண்டாவது தக்பீர் பிறகு சலவாத்து, மூணாவது தக்பீர் மையத்துக்காக வேண்டி துவா. ஏராளமான துவாக்கள் ஹதீஸ்ல வந்திருக்கிறேன். அப்ப நான் என்ன சொன்னேன்னு சொன்னா, அப்ப பள்ளிக்கு ஹஜ்ரத் வந்து
27 நோம்புல தொழுவிக்கிறாரு. இவர் துவா ரொம்ப காரஸ் அல்ல துவா, பின்னுக்குள்ள எல்லா ஹல்களும் ஆமீன் 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 சும்மா ஹரத்தில் ஆமீன் சொல்ற மாதிரி இருக்குது. இப்ப ஒரு கட்டத்துல போனா இவர் துவா கேட்கிறாரு, அல்லாஹும்ம ஹுஸ்னி முபாரக் என்ற பேரும் வருது துவாவுல. என்னடா இது, பார்த்த ஒன்றும் இல்ல, அது இஜிப்ட்ல எங்கேயோ ஒரு ஹதரத்து ஓதின துவாவுடைய ரெக்கார்டு இவரே கிடைச்சு அதை அப்படியே பாடமாக்கி இது அப்படியே ரிப்பீட் பண்ற இவரு. இவரைத்தான் இங்க ரஷ்டி மாறினத்தான் டெஸ்டிங் பண்ணி பள்ளி கெடுத்திக்கிற. இதுதான் ஹால். அவர் சொல்ற அல்லாஹும்ம இர்ஹம் அமீரனா ஹுஸ்னி முபாரக் அவர் துவா கேட்டு அங்க துவா கேட்டிக்கிற அதே ரெக்கார்டிங் தான் இவர் இங்க போட்டிருங்க. இங்க பின்னுக்குள்ள ஆமீன் ஆமீன் சுபஹானல்லாஹ். நான் என்ன சொல்ல வரேன் என்று சொன்னா கொஞ்சம் அர்த்தம் விளங்கி இந்த துவா நான் இன்னொரு மாப்பக்கு வாப்பட துவா, அல்லாஹும்ம இன்ன ஃபுலான இப்னு ஃபுலான் அல்லாஹும்ம இன்ன அபி ஜாஅ இலைக நஸல இந்தக லைஃபன் அல்லாஹ் இந்த வாப்பா உன்னிடத்தில் விருந்தாளியாக வந்திருக்கிறாரு. அல்லாஹும்ம இன்ன ஃபுலான இப்னு ஃபுலான்ன்றது போல அல்லாஹும்ம இன்ன உம்மி ஜாஅத் இலைக உம்மட பேரு வாப்பட பேரு மகண்ட பேரு அந்த இடத்துல எழுதுங்கோ, அந்த இடத்துல சேர்த்துக்கோங்கோ, இதை பழகுங்கோ, இதை ரீட் பண்ணுங்கோ, வாழ்க்கையில எலக்யூஷன் கிளாஸுக்கு போக வானம் என்று சொல்ல இல்ல, அதே மாதிரி குரான் கிளாஸுக்கு போங்கோ, குரான படிங்கோ, பள்ளியில் உள்ள உலமாக்கள் உட்கார வைங்கோ, அவங்கள்ட்ட போய் உட்கார்ந்து படிங்கோ, துஆக்களை பாடமாக்குங்கோ, என்ன மன்னிச்சுக்கோங்க நான் யாரையும் பிளாஸ்ட் பண்ணல, நான் ஹக்க சொல்றது என்ற கடமை என்று சொல்றேன். ஒரு காலம் இருந்துச்சு மக்களுடைய சேப்பிட துவா மசூல் இருக்கும், என்ன இருக்கும் துவா மசூல் இருக்கும், வாரிதான துவாக்கள் அல் அஸ்கார் அஸ்கார் இமா நவி ரஹமத்துல்லாஹி சந்தர்ப்ப துவாக்கள் எழுதின கிதாபு துவாய் மசூல்னு சொல்ற சின்ன துவா மசூல் இருக்கும் கிதாபு உண்டு. பள்ளி உள்ளுக்கு போத்து என்ன துவா ஓதனம், டாய்லெட்டுக்கு முந்தி ஒரு காலம் இருந்துச்சு மக்களுடைய சேப்பில இந்த துவாவுடைய கிதாபு இருக்கும். நான் ஒரு வயோதிபரை என்ற கண்ணால பார்த்தேன், குருநாகல மௌலவி அப்துல் ரஹீம் ரஹமத்துல்லாஹி அலைஹி வாப்பா, அவங்களோட வாப்பா ஒரு வயசாளி மனிதர் ஜமாத்தில் வந்திருக்கிறாரு. அவருடைய அவர் பள்ளிக்கு வந்தா வலது கால் செருப்பு இடது கால் செருப்பை கலட்டி வச்சுக்கொண்டு வலது கால் செருப்பை கலட்டி பள்ளியுள்ளுக்கு வச்சுக்கொண்டு அவருக்கு துவா பாடம் இல்ல, சேப்பில் இருந்து அந்த புக் எடுத்து பள்ளியுள்ளுக்கு போற துவாவை பார்த்து ஓதிக்கொண்டுதான் பள்ளியுள்ளுக்கு வந்தார். இன்னைக்கு அந்த பழக்கம் யாருட்டையுமே இல்ல. இன்னைக்கு இல்மு படிக்கிறதும் வெறுமனே மற்றவனுக்கு பயான் செய்யறதுக்குத்தான். இல்மு படிங்கோ துஆக்களை பாடமாக்குங்கோ. எனவே யாருமே இதுல அசமந்து போக்கு கடன் காட்டவானம், துஆக்களை பாடமாக்கி ஓத பழகுங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானா. ஜனாசாவுடைய விஷயத்துல ஜனாசாவை நாங்க குளிப்பாட்டித்தோம், தொழுவிச்சிட்டோம், தொழுவிக்கக்குள்ள புள்ளகளை போட்டு தொழுவிங்கோ. இந்த விஷயத்துல தொழுகையிட விஷயங்கள்ல எப்படி நடந்து கொள்ளணும் என்ற விஷயம் இருக்குது. எனவே மூணாவது தக்பீர் பிறகு மையத்துக்கான துஆக்களை ஓதுங்கோ. நான் இந்த துஆக்களை கொஞ்சம் டைப் பிரிண்ட் பண்ணி கொடுத்திருக்கிறேன், நூறு நூறே நூறு கொப்பி இருக்குது, யாருக்கு தேவையோ அவங்க எடுத்துக்கோங்க. வேணுமிச்சமானவங்க உங்களுக்கு வேணும்டா SLMuslim.com வெப்சைட்ல போய் அதுல டவுன்லோட் பண்ணி கொள்றதுக்கு இன்ஷால்லாஹ் ராவுக்கு ஏற்பாடு செஞ்சிருவாங்க. எனவே இந்த விஷயத்தை கருத்தில் எடுத்துங்கோ. ஆக மிக முக்கியமான விஷயம், ஒவ்வொருத்தரும் துஆக்களை பாடமாக்குங்கோ. இது மையத்து தொழுகையில மட்டும்தான் இந்த துஆவை ஓதணும் என்ற அவசியம் இல்ல, பெண்களுக்கு சொல்லேலும் இந்த துஆக்களை பாடமாக்கி மையத்துக்காக வேண்டி வாப்பக்காக வேண்டி தொழுகைக்கு வெளியே இந்த துஆ ஓதேனும். அல்லாஹும்ம அஃபிர் லி அபி வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஆஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸ்லஹு வவஸ்ஸி முதுஹலஹு. இந்த துஆவை மௌத்தான மையத்துடைய நாள் மட்டுமல்ல ஓதுறது, இந்த துஆவை எப்பேம் ஓதேலும், இந்த துஆவை மௌத்தான மையத்துக்காக எப்பேம் அல்லாட்ட கேட்கலும், அல்லாட்ட கேட்டு கேளும், யா அல்லாஹ் என் வாப்பா எந்த நிலைக்கு இந்த காலாகித்தாரோ அந்த நிலைக்கு நிச்சயமாக நானும் ஆளாகுவேன், அப்படிப்பட்ட நாள் எனக்கு வந்தா எனக்கு ரஹமத்து செய்வாயா. எனவே இந்த விஷயங்களோட நாங்க ஜனாசா அடக்கம் செய்வோம். ஜனாசா அடக்கம் செய்யக்குள்ளேயும் கூட கபர் ரொம்ப ஆழமாக இருக்கணும். கபர்ல ரெண்டு வகையான கபர் இருக்குது. கபர்ல ஒன்று வந்துட்டு கபர தோன்றது, இப்படி புழக்கிறது எங்கட கபர் எல்லாம் உண்டு. இந்த ஒன்று இருக்குது லஹ்ஜ்னு சொல்லி எல் ஷேப்புக்கு தோன்றது. எல் ஷேப்புக்கு மிக நல்ல வரவேற்கத்தக்க விஷயம், எல் ஷேப்ல கபர் தோன்றது, ரொம்ப ஆழமாக தோண்டி மறு உள்ளுக்கு தோன்றது. ஜனாசாவை உள்ளுக்கு அனுப்பி போட்டு செய்வாங்க, மூடு பதகோடு மிச்ச மாட்டாங்க, இந்த பக்கத்துக்கு வெறுமனே மண்ணை போட்டு ஃபில் பண்ணுவாங்க. ஜனாசா உள்ளுக்கு இருக்கும், கிட்டத்தட்ட 6 அடி தோண்டி அதுக்கு பிறகு உள்ளுக்கு தோண்டுவாங்க, ஒரு 6 அடி. அது ஒரு லாச்சி உள்ளுக்கு ஒரு ஜனாசா ஒரு சாமான போடுறது போல அந்த ஜனாசா என்ன செய்வாங்க,
அது உள்ளுக்கு தள்ளுவாங்க. இதுக்கு நாங்க சொல்லுவோம் லஹத் என்று சொல்லி. ஆனா எங்க நாட்டுல இந்த பழக்கம் இல்ல. எங்க நாட்டுல ஒரு பழக்கம் இருக்கு, ஜனாதா என்ன செய்யறது இப்படி நாங்க தோன்றது. எனவே இது ரெண்டு முறையும் ஹதீஸ்ல வந்திருக்கிறது. ஆனா இந்த முறை எல் ஷேப்ல தோன்ற முறை, வரவேற்கத்தக்க முறை, அப்படியான அமைப்புகள் எங்கள்கிட்ட இல்ல. அதுக்காகவே நாங்க இப்படித்தான் செய்வோம் என்று சொல்லி அங்க பள்ளியில போயிட்டு ஒரு நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய நாங்க மையவாடிய நாங்க இப்படித்தான் செய்ய போறோம் என்று சொல்றதுக்கு எங்களுக்கு அதிகாரமும் இல்ல. என்றால் அவங்க நிர்வகிக்கிறாங்க. ஆனா நிர்வகிக்கிறவங்க அனாவசியமாக செய்யக்கூடாது. இது இந்த குரூப்புக்கு, இது இந்த குரூப்புக்கு, இது இந்த முகப்பாருக்கு, இது எங்கட ஊருக்கு, எங்கட ஊருக்கு மையவாடிய பங்குன்றதுக்கும் அதிகாரம் யாருக்கு இல்ல. ஆனால் சில ஊர்கள் இருக்குது, பல ஊரு சேர்ந்து ஒரு மையவாடிய சொந்தமாக்கி இருக்கிறாங்க. ஒரு பல ஊரு சேர்ந்து அப்ப என்ன செஞ்சிருக்கிறாங்க சொன்னா அந்த மையவாடியை மெயின்டைன் பண்ணணும். இதுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க சொன்னா மையவாடியை நாளா பிரிச்சிருப்பாங்க. இது இந்த ஊருக்கு, இந்த ஊருக்கு நல்ல விஷயம் பிரச்சனை இல்லையே. ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி, கிளாஸ் வச்சல்ல, வகுப்பு வாரியா வச்சல்ல, இதுக்காக வேண்டி இந்த மையவாடியை மேனேஜ் பண்றதுக்காக வேண்டி அப்படிப்பட்ட ஒரு கட்டம் இருக்கும் என்றிருந்தால் கூடும். எனவே இந்த விஷயங்களை ஜனாதாக்கள் அடக்கக்குள்ள பேணிக்கொங்கோ. ஆக மிக முக்கியமான விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லிருக்கிறேன். இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம்தான், ஜனாதாக்களை அடக்கினத்துக்கு பிறகு மையவாடியில பள்ளியில தொலைவிச்சாச்சு, எல்லாரும் கூட்டம் கூட்டமாக பள்ளியில சேர்ந்து கொள்வாங்க. மையவாடிக்கு யாரும் போற பழக்கம் இல்ல. மையவாடிக்கு போற பழக்கத்தை உருவாக்கிக்கோங்கோ. மைய தடக்கக்குள்ள கபரை பாருங்கோ. கபர்ல என்ன செய்யப்படுகிறது, இதனுக்கு நாளைக்கு செய்யப்படுமே என்றோ. கபர மண்ண போடக்குள்ள எங்க கையால ஒரு மூணு புடி மண் அள்ளி அதுல போடுறதுக்கு, அது போடுறது சுண்ணத்து. இந்த விடயங்களை மையத்தை அடக்கக்குள்ள பேணிக்கோங்கோ. ஜனாதா அடக்கிட்டு வந்ததுக்கு பிறகு மையத்தூட்டில் வந்து அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றது, அந்த குடும்பத்தோட சேர்ந்து இருக்கிறது, அதுக்காக வேண்டி அங்க ஒரு சாப்பாடு ஆர்கனைஸ் பண்றது, அதுக்காக வேண்டி ஒரு என்ன மக்கள் வருவாங்க போவாங்க, சொந்தக்காராக்கள் குடும்பம் இருக்கிறாங்க. ஏன் மூணு நாளைக்கு பாப்பாவுக்கு தெரிஞ்சாக்கள், உமாக்கு தெரிஞ்சாக்கள், எங்களுடைய குடும்பம் அக்கம் பக்கத்தில் வருவாங்க, நாங்க சேர்ந்து இருக்கிறோம், நல்ல விஷயம், பிரச்சனை இல்ல. நான் நேத்ராவ சொன்ன மூணு நாளைக்கு பிறகு மையத்தூடுன்ற பேர் அந்த ஊருக்கு அந்த வீட்டுக்கு இருக்க கூடாது. எனவே இந்த விஷயங்களை மையத்துடைய விஷயங்கள் வீட்டுல பேணிக்கோங்க. மையத்துடைய பேர்ல சாப்பாடுகள் கொடுக்க போறீங்களா? நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், நாள் குறிப்பிடுறதோ டேட் குறிப்பிடுறதோ எங்கள்கிட்ட இல்ல. எங்களுக்கு இந்த மையத்துடைய பேர்ல எங்களுக்கு எப்பயும் வாழ்க்கை பூராக நல்ல கர்மங்கள் செய்ய இயலும். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்காகவே இன்னும் ஒரு பழக்கம் இருக்குது, சாப்பாடு கொடுக்கணுமா? சாப்பாடு கொடுக்கறதுக்குரிய இடமாக மதரசாக்கள் மாறிவிட்டது. இல்ல, மதரசாக்களுக்கு மட்டும் கொடுக்க வேணும். எல்லாமே மதரசா, அகீகா மதரசா, நேர்ச்ச யாருக்கு? மதரசா. மிஸ்கீன்களுக்கு யார் கொடுக்கிறது? ஃபகீர்களுக்கு யார் கொடுக்கிறது? ஹாபர்ல கண்டனர் மாட்டிக்கொண்டால மதரசா தான். அதுல கண்டனர் மாட்டிக்கிறது மதரசாவை கொடுத்துருங்க பால் உண்ட விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள். இல்ல இல்ல, மதரசாக்களுக்கு கொடுக்கிற ஹக்க மதரசாக்களுக்கு. அகீகா என்று சொன்னா இன்றைக்கு மக்களுக்கு இபாதத் என்று சொல்றது ஒரு வகையான ஃபேஷன். குர்ஆன் குடுக்கணும், ஹஜ்ஜுடைய மாசம் உத்ஹியா, நீங்க பார்த்து கொடுத்துருங்களேன். எவ்வளோ? 25,000 ரூபாய். 25,000 ரூபாய் கொடுக்கறதல்ல உத்ஹியான்றது. உத்ஹியான்றது மாடு ஆடு உங்களோட வீட்டுல உங்களோட கஸ்டடியில கொண்டு கட்டி வைக்கப்பட்டிருக்குது. அதுக்காக வேண்டி கொழும்புல கொண்டு கட்டவும் வேணும். அது வேற பிரச்சனை. நீங்க அட்டன் பண்றீங்க, நீங்க அருங்கோ. ஏலதான் இந்த மக்கள் அறுக்க திரும்ப நீங்க பக்க தெரியுங்கோ. அன்றைக்கு நாள் ரத்தம் ஓட்டுறது, இறக்கி பங்குன்றதுதான் பெருநாள். இது காசை கொடுத்துட்டே சரி, மசாலா உபகையா கொடுத்த, இது உபகையா இல்ல. அகீகா கொடுக்கணும். என்ன செய்ய அகீகா? அகீகாவை கொடுக்கறதுக்கு உபகையா கொடுக்கிற மாதிரி அகீகா கொடுக்க வேணும். ஒரு ஆடை இருக்கணும், முள்ள உடைச்சாம, முள்ள கொட்டேலாம், முள்ளு கொத்த கூடாது. உதுஹியாவுடைய இறைச்சி பங்குடுவீங்க, ஆக்கால கறி இதுல ஆக்கி கொடுப்பீங்க. இதுல உதுஹியா ஆக்கி கொடுக்கணும். அகீகா ரெண்டாவது என்ன? கொஞ்சம் அதுல இனிப்பு போட்டு, சமயம் இனிப்பு போட்டு. இது ஹதீஸ். எனவே ஒரு விஷயத்தை செய்யக்குள்ள முறையா செய்ய பாருங்க. எல்லாத்தையும் லேசி மதரசா கொடுத்துருங்கோ, அங்க கொடுத்து இல்ல. மிஸ்கீன்களுக்கு ஒரு சாப்பாடு, ஏழைகளுக்கு ஒரு சாப்பாடு, எங்கட வீட்டுல ஆக்கி, எங்கட வீட்டுல சமைச்சு, அவங்களை வர சொல்லி நாங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம். ஒவ்வொருத்தரும் ஒரு இபாதத்தை, இபாதத்தை கருதி செய்யுங்க. சல்லி கொடுக்கறதல்ல இபாதத், பணம் கொடுக்கறதல்ல இபாதத்,
பணத்தையும் கொடுப்போம், நாங்க பர்சனலாக இதில் அட்டன் பண்ணோம். இந்த விஷயங்களை கவனத்தில் எடுங்கோ. மையவாடிகளுக்கு போற விஷயம் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் வார அடுத்த திங்கக்கிழமை இதை பற்றி தமிழ் விஷயங்களை பேசுவோம். எனவே இந்த விஷயங்களுக்குள்ள நான் சொன்ன விஷயத்துக்கு யாருக்கு சரி டவுட் இருந்தா சந்தேகங்கள் இருந்தா கேட்டுக்கோங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானா. இது மீக்கு தான் அது சுன்னத்து. மையத்திலே கபர்ல மண்ணளி போடக்குள்ள மையத்தோட சம்பந்தப்பட்ட துவா கழிக்குது. மையத்துக்கு என்ன துவா செய்யணும், எப்படி தொழணும்? ஒரு ஆள் மையத்து மௌத்தானதுக்கு பிறகு குடும்பத்துக்கு போயிட்டு நாங்க தாஜியா செய்ய போறோம், ஆறுதல் சொல்ல போயிருக்கிறோம், அவங்களுக்கு என்ன துவா செய்யணும் என்ற துவாக்கள் இருக்கு இன்ஷா அல்லாஹ். பின்னால அந்த துவாக்கள் எல்லாம் டைப் பண்ணி இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சந்தர்ப்பத்தில் தரப்பாக்குறேன். இன்ஷா அல்லாஹ் ஓத வேண்டிய துவாக்கள் ஒன்றுதான் இந்த துவா. வேற அவகாசம் போதா பேத்தன்னு சொன்னால் மையத்தை அதுக்காக வேண்டி பிற்படுத்தும். பொறுப்படுக்கடா, அவருடைய கடன் இருக்கும் என்றிருந்தால் அவருக்கு அசட் இருக்குது, அவருடைய மையத்தை யார் யாரு கொடுக்கணும் டீட்டெயில்ஸ் இருக்குது இருக்குது, அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். உங்களோட கடனுக்கு நாங்க பொறுப்பு, கடனாக வந்துடுவோம் இன்ஷா அல்லாஹ். அவருக்கு மையத்துக்கு காசு இல்லைன்றிருந்தால் ஊருடைய இருக்கக்கூடியவங்க முன் வந்து அதை சுமக்கேடும் என்றிருந்தால் அதை சுமக்கிறது பெரிய இபாதத், அதை சுமக்கிறது பெரிய இபாதத். இங்க பழக்கம் ஒன்றே கிரேன சிவாங்க உடுப்பாட்டுவாங்க, ஜுப்பா உடுப்பாட்டி சாரம் உடுப்பாட்டி தலப்பா கட்டுறது, இது ஜாயிஸ், ஆகுமான உண்டு, இது சுன்னத்தோ முஸ்தஹப்போ அல்ல, இது ஜாயிஸ். இன்னும் ஒரு பழக்கம் இருக்குது மாஷா அல்லாஹ், கபருக்கு என்ன செய்வாங்க, என்ன பத்தி, சாணி பத்திங்க, என்ன பத்தி, சாணி பத்தி. அது பள்ளி உள்ளுக்கு பத்து வச்சது மாது உங்களுக்கு தெரியுமா, அது ஊதி பத்தி அதை செய்யணும்னு சொல்லி, ஊதுபத்தி எதாவது செய்யல, ரோ மெட்டீரியல் சொல்லுமாபம், பெரும்பாலும் சாணி. பள்ளியில பத்த வச்சு பறக்கிறதுக்கு துவா கேட்கிற ரோ மெட்டீரியல் என்ன, அதுக்கு ஹலால் சர்டிபிகேட் இல்லவாப்பா விளைஞ்சா. ஆனால் சாம்பலாணி போடுறது, எது போடுறது, ஊது பத்த வைக்கிறது, அது கல்யாணம் அப்படி இல்லன்னு சொன்னா சாம்பிராணி நல்ல இதானது, அது போடுறது குற்றம் இல்ல. ஆனால் இது இதே பத்த வச்சு வைக்கிறது, அது நெருப்பு உண்டு, இரண்டாவது அதனுடைய ரோ மெட்டீரியல் நஜீசானது, எனவே இதை தெரிஞ்சு கபர்ல பலக வைக்கிறது நல்ல விஷயம், சுண்ணத்தான விஷயம். இதுக்குன்னு சொன்னா தலமாட்டையும் இதே அடையாளம் கண்டுகொள்றதுக்கு, மையத்தை கபரிஸ்தான் கபருடைய அடையாளத்தை காண்டி கொள்றதுக்காக வேண்டி. ஆனா அதுக்கு மேல் எழுத இயலாது உண்டும், ரெண்டாவது என்ன, அதை கட்ட இயலாது, அதுக்கு மேல் உட்கார இயலாது, அங்க பயிற்சி எந்த விதமான இபாதத்தும் இல்லை. எங்க பயிற்சி கபரிஸ்தான் போனா ஒரு இபாதத்து, என்ன இபாதத்து, என்ன சொல்லுங்கம்மா, கபரிஸ்தான் போனா என்ன செய்யணும், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்ல குபூரல் முஃமினீன், அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமில் முஃமினீன், ويرحم الله المستقدمين منا والمستأخرين وإنا إن شاء الله بكم لاحقون رياض الصالحين لدوائر كده إردي بارمائكم قبرستانكو بنا إند دعاء ودنگو أميز ياهرين قبرستان أول قبرين باتي يوشينگو فير ياري إن سنجاري أود كتناري كدوانگناري تولد سنجاري پولل بيتاري إند پولل يلا بنگ إند غدا كدب إردية بودي ينگ إردية ودم بنگ قبر پتی پیشنگو கபருக்கு நாங்க பேச்சு நாங்களாம் லோட் பக்கீர் கபருஸ்தான் போற ஹதியா கொடுத்து வர்றதுக்கு, யாருக்கு ஹதியா கொடுக்கறதுக்கு, கபருல உள்ளாக்களுக்கு ஹதியா கொடுக்க பேத்திருவாரு இவர்கிட்ட ஒண்ணுமில்ல கொடுக்கறதுக்கு. கபருஸ்தானுக்கு போங்கோ, வாப்பட கபரா கண்ணியமா பக்கத்தில் பேச்சு வாப்பக்கு முன்னால் இருக்கிறத அறிஞர் வச்சு உம்மட கபரு, அதுக்காக வேண்டி கபரை வணங்குறது இல்ல, கபரோட கபரை பார்த்து துவா கேட்கறதும் இல்ல,
கபரு கிட்ட போங்க, உம்மோட ஞாபகத்தை கொண்டு வாங்க, வாப்பட ஞாபகத்தை கொண்டு வாங்க. உம்மா வாப்பா குஃபுர்ல இருந்தவங்க இருந்தாலும் சரி, காதல்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மா காதல் சொல்லல, அவங்க தன் தாய் தன்னுடைய நபித்துவத்துக்கு முன்னால மௌத்தான தாய் தாயினுடைய கபரை போய் ஜியாரத்து செஞ்சிருக்கிறாங்க. அவங்கள அஹ்லே ஃபித்ரா இஸ்லாத்துக்கு முன்னால மௌத்தானவங்க, அவங்களோட கபரை பயிற்சி சல்லல்லாஹு ஜியாரத்து செஞ்சிருக்கிறாங்க. கபருடைய ஜியாரத்துக்கு போங்க, வாழ்க்கையில பழகிக்கோங்க, கபரை ஜியாரம் செய்யுங்க, கபருக்கிட்ட பேசி தந்த உள்ளத்தோட பேசுங்க, தந்த கல்வோட பேசுங்க. இவர் யாரு, எங்கிருந்தாரு, என்ன செஞ்சாரு, எப்படி வாழ்ந்தாரு, எப்படி பிசினஸ் பண்ணினாரு, எப்படிப்பட்ட ஹீரோ இவர். இன்றைக்கு நாலு கபருகளுக்கு இருக்கிறாரு, என்னன்னு தெரிய வேற ஹாலாத் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரஸ்தானுக்கு ராவேல போனாங்க, ராவேல தந்த மனைவி தூங்குறா, ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றா, நான் நபிய காணல்ல, எழுப்பி பார்த்தேன் ஜின்னத்துல் பகீல ஒரு விளக்கெரியுது, பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ராவு கபரஸ்தான் இருக்கிறாங்க. அது ரெண்டு விஷயம் படிச்சோம், கபரஸ்தான் ராவேலே பேசி ஜியாரத்து செய்யற அளவுக்கு மெயின்டைன் பண்ணுங்க கபரஸ்தான், கபரஸ்தானுக்கு ராவேலே புகையிலும் மெயின்டைன் பண்ணுங்க, கபரஸ்தான மெயின்டைன் பண்றது இபாதத். நான் பார்த்ததுல இலங்கையில் ஒரு கபரஸ்தான் இருக்குது ஹசன்ல, மாஷா அல்லாஹ் அந்த கபரஸ்தான அந்த பள்ளி நிர்வாகிகள் மிகவும் அழகாக அழகா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க, அது மிகவும் அழகு, வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஒவ்வொரு மையவாடியும் அப்படி இருக்கணும், விளக்கு பாம்பு விசிஜந்துக்கள் ஒன்றும் இல்ல, கிளீனா இருக்குது, மழை பெய்ஞ்சாலும் மைய கடக்கேலும் ராவேலே மைய கடக்கேலும் மாஷா அல்லா, அப்படிப்பட்ட மையவாடி யாருக்கும் மந்திரத்தில் பேத்து ஒரு மையவாடி கிட்ட பேத்து மௌத்தான மையத்திலே பேசித்து வரையிலும் அவங்கள மௌத்த பத்தி சிந்திக்கலும் என்ற அளவுக்கு நிச்சயங்க கபரஸ்தான அழகாக்குவீங்க. வேற யாருக்கு மைய தடைக்கிறதுக்கு ஒரு போல் இன்னைக்கு சலா கொடுக்கிறாங்க, ஹரீஸ் எங்கேயும் வந்தில்ல, ஹரீஸ் எங்கேயும் வந்தில்ல, நடைமுறை நாங்கள் உருவாக்கிக் கொண்ட நடைமுறை, எங்கள்கிட்ட உருவாக்கப்பட்ட நடைமுறை, அரவுலகத்திலே எங்கேயுமே காணல, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் ஒரு வழக்கம், அது வெறுமனே எதுக்காக வேண்டி நம்புற மட்டுக்கு கல்யாணம் ஹோலுக்கு போனது போல வீட்டில் போயிட்டு ஆக்களோட பேச வேண்டிய என்ன ஆறுதல் சொல்ல வேண்டிய அந்த ஒரு பழக்கம் எங்க வந்துட்டு, எங்க இன்னும் வண்டிக்கெல்லாம் சைன் பண்றது வீக்கம் வேணா, நானும் வந்தேன் சரி காட்டுறதுக்கு வேணா, சரி இன்னும் நிறைய ஆச்சுங்க. மிக முக்கியமான ஒன்று சொல்றேன், நாலரை மணிக்கு மேய திறக்கிறீங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, என்ன செய்யணும் இப்ப, நாலரை மணிக்கு ஜனாதா அடக்கிறோம் ஏலான் பண்ணிட்டீங்க, என்ன செய்யணும் இப்ப, நாலரை மணிக்கு ஜனாதாவை அடக்க ஏற்பாடு செய்யுங்கோ, கட்டாயம் வாக்கு இது, இது வாக்கு, நாலரை மணிக்கு தான் இஸ்டார்ட் அங்க எல்லாம். இப்ப மூணு யாசி நோதி, அதுக்கு பிறகு ஹலரா வச்சு, அதுக்கப்புறம் என்ன செய்யறது, ஓத வேண்டிய மோதி, மறுவ பள்ளி கொடுத்து பள்ளி இல்ல ஓத வேண்டிய மோதி, என்ன அர்த்தம் இது, மனுஷன் டைமுக்கு பொறுமதி இல்லையோ. நாலரை மணிக்கு ஜனாதா அடக்கப்படும் என்று சொன்னா எத்தனை மணி அடக்கும் நீங்க, எத்தனை மணிக்கு, நான் ஓதவானம் என்று சொல்லல, நான் உங்களுக்கு மார்க்கத்தை சொல்லிட்டேன், நீங்க ஓத வேண்டிய ஓதோணமா தேவையில்லையா, இது ஆப்ஷனல் லைஃப், யாருக்கும் எதையும் செய்யணும், ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய அமலுக்கு அவங்க அல்லாடத்தில் வாசல்லோணும், அல்லாடத்தில் பொறுப்பு. எனவே நீங்க ஓத வேண்டிய எல்லாம் முன்னு கோதிக்கோங்க, நாலரை மணிக்கு ஜனாதா அடக்கப்படும், எத்தனை மணிக்கு, நாலரை மணிக்கு ஜனாதா அடக்கப்படும். எத்தனையோ பேர் வந்திப்பாங்க, நான் ஜனாதா தொழுகையில பங்கெடுக்கணும், அதுக்கு வந்திப்பாங்க. எனவே இந்த விஷயத்தையும் கருத்தில் கொள்ளுங்க. வேற நினைக்குமா, அது ரெண்டு மாதிரி வைக்கணும் பிரச்சனை, ஜனாதாவுடைய கைய சும்மா நிறுத்த விடுறதோ வச்சோ மேலும், தக்பீர் கட்டி வச்சோ மேலும், தக்பீர் கட்டி வைக்கிறது மிச்சம் நல்லது. கபிரஸ்தான்ல, கபிரஸ்தான்ல யாசி, வேற சுன்னத் ஜனாசா தொழுகை ஒரு துவா, ஜனாசா தொழுகை என்றது ஒரு துவா, தொழுகை இல்லையே சுஜூத் இல்ல ருகூ இல்ல வேற என்ன இல்ல,
ஜனாதா தொழுகை என்றதே ஒரு துஆ. அதனாலதான் ஹனபி மதஹபில் இருக்குது மையத்து தொழுகைக்கு வது வாஜிப் இல்ல, தயமம் செஞ்சு தொழுகணும். எதுக்கு எதுக்கு மையத்து தொழுகைக்கு என்ன வாஜிப் இல்ல? சாவி மதஹபில் அல்ல, ஹனபி மதஹபில். ஏன் காரணம்? அது தொழுகை அல்ல, அது என்னது? ஒரு துஆ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மையத்துக்கு கேட்கறதுக்கு துஆ சொல்லி தந்த முறை. எனவே என்ன செய்யுங்கோ, மையத்துடைய துஆ நீண்ட துஆக்களை பாடமாக்கி மூணாவது தக்பீருக்கு பிறகு அல்லாஹா துஆ கேளுங்கோ. அதுதான் துஆ, வாரிதான துஆ. யார் சரி துஆ ஓதுறாங்க, துஆ கேட்கிறாங்க, நாங்க அதை வெறுக்கவும் இல்லை, நிராகரிக்கவும் இல்லை, வானமண்டி சொல்லவும் இல்லை. ஆனா சுண்ணத்தான முறையை நாங்க உங்களுக்கு சொல்லிட்டோம். அப்படி யாரும் செய்யறாங்க இருந்தால் அந்த இடத்துல செஞ்சிட்டு போங்க. ஆனால் அதை வச்சு யாரும் பித்னாக்களுக்கு வழிவகுக்க போக வேண்டாம். பொதுவாக பித்னாவார் இடத்தில் உண்டுதான் அந்த இடமும் என்ன செய்யும். இவர் சொல்லுவார் இல்ல துவா ஓதேடா, இவர் சொல்லுவார் துவா ஓய்த்தன் ஆகணும். கடைசிக்கு யாரு வாப்ப சாம்பலிப்ப? மௌத்தான மையத்து தான் என்ன பண்ணிப்ப? அந்த இடத்துல பேத்து முட்டிக்கொள்ளவான யாரும். இதை வாசிக்குமா? ஜனாசாவுடைய முடி கேட்டீங்க, யாரு மனைவி மௌத்தாகக்குள்ள வசியத்து பண்ணிட்டா எனக்கு பிறகு நீங்க யாரையும் கல்யாணம் முடிக்க வானம் என்று சொல்லி. வைஃப் வசியத் பண்ணிட்டா என்ன தெரியுப்ப, எனக்கு பிறகு நீங்க யாரையும் ரோட்ல டாக்குமெண்ட் காட்டுறதுக்கு கொண்டு மறந்துட்டா டாக்குமெண்ட். உங்களோட வைஃப் உங்களுக்கு நீங்க மௌத்துக்கு பிறகு சாப்பிட வானம் செய்வீங்க. நீங்க வைஃப் சொல்லிட்டா என்ன மௌத்துக்கு பிறகு நீங்க சாப்பிடக்கூடாது, என்ன செய்வீங்க? சிறுவாவும் என்ன வைஃப் சொல்றா, உங்களோட வைஃப் சொல்றாங்க என்ன மௌத்துக்கு பிறகு நீங்க சாப்பிடக்கூடாது, என்னங்க செய்வீங்க? கல்யாணமும் சாப்பாடும் உண்டு. பசி வந்தா சாப்பிடுறது போல தேவை வந்தா என்ன செய்யணும்? குடும்பத்துடைய மனைவியினுடைய தேவை வந்தா அதை நிறைவேற்றத்தான். அதுக்காக வேண்டி ரெண்டாவது கல்யாணம் முடிச்சிட்டு இப்பதான் வாழ்க்கை ஆரம்பிச்ச மாதிரிக்கு செல்ல போவானோ அது நன்றி கெட்டத்தனம், அது நன்றி கெட்டத்தனம். ரெண்டாவது கல்யாணம் முடிச்சு செல்லுவாங்க, வாழ்க்கையில் உள்ள ஆகப்பெரிய ரெண்டாவது கல்யாணத்தால் வரக்கூடிய ஆகப்பெரிய பிரபலத்திலிருந்துதான் முதல் வைஃப ரெண்டாவது கல்யாணம் முடிச்சோடனே மறந்துடுவாங்க ஆக்கள். இல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்து கல்யாணம் முடிச்சாங்க ஹதீஜாவுக்கு பிறகு, பத்து பேரிடத்திலையும் ஹதீஜாவை புகழ்ந்துதான் பேசுறாங்க. என்ன முதல் மனைவி, என்ன முதல் மனைவி. ஒரு கட்டத்தில் ஆயிஷா சொன்ன சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ரோஷத்தில், என்ன அந்த கிழவியத்தானே பேசி பேசிக்கிறீங்க. அப்ப மறுவ சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, இல்லைங்க வாம்மா, நான் 25 வருஷம் ஏழையாக இருந்தேன், அவ பணக்காரியாக இருந்தா, அவட முழு பணத்தை எனக்கு தந்தா, 6 புள்ள அவளை பெற்றெடுத்தேன், அவத்தான் எனக்கு நபிப்பட்டம் கிடைச்சோன்னு என்ன போத்தினா, என்ன இப்படி எல்லாம் செஞ்சான்னு ஹிஸ்டரி அப்படியே சொல்லிக் கொண்டு போனா. ஆயிஷா சொல்றா, ஏண்டா வாய திறந்தேன், ஏண்டா வாய திறந்தேன். ஒரு நாள் வலிசியவான முதல் மனைவி, முதல் மனைவி தான். ரெண்டாவது கல்யாணம் என்றது நீங்க முடிக்கிறது கூட செல்லவாரம், இப்ப தான் வாழ்க்கை ஆரம்பிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லி, அது தவறு, எங்களுடைய ஆக்கள் மிஸ்டேக் அது. அதெல்லாம் கொடுக்குவான ஹாஜியார் தேவையில்ல, மையத்தோடு தானே. இஹ்ராம் துணியால கஃபன் சேர்த்து சிறப்பு நீக்குதா? சிறப்பொண்ணும் இல்ல, யாரும் செய்வாங்க இருந்தால் பிரச்சனையும் இல்ல. சிறப்பொண்ணும் இல்ல, யாரும் செய்வாங்க இருந்தால் பிரச்சனையும் இல்ல. ஹதீஸ்கள்ல அதுக்குன்னு சொல்லி எதுவும் வந்தேன்னு சொல்லி எதுவும் ஆதாரங்களோ அப்படி ஒண்ணும் இல்ல. சைரத்தில் குத்தம் இல்ல, ஆனால் நல்ல விஷயம், பிரச்சனை இல்லை. காபிரான ஒருத்தர் வந்து ஒரு முஸ்லீமுக்கு முன்னால கடைசி கட்டத்தில் என்ன செஞ்சாரு, களிமா சொன்னா என்ன செய்யணும், என்ன செய்யணும் என்றால் உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்குது, உங்களுக்கு வசதி இருக்கு, உங்களுக்கு என்ன செய்யலாம், ஓவர்டேக் பண்ண இயலும். அந்த விஷயத்தை சொன்னா நீங்க எடுத்து என்ன செய்ய பாருங்க, இஸ்லாமிய முறப்பிரகாரம் அடக்க பாருங்க, இயலும் என்றால் உங்களுக்கு செய்யலாம். குடும்பத்தில் போய் கேட்டு என்ன செய்யும், களிமா சொன்னா தாவாபால் தருவானா?
அமைச்சர் இப்பதான் சம்பாதிக்கிற நேரம் அதிகம் சொல்லி. எனவே அந்த விஷயத்த செய்யுங்க, பார்த்துக்கோங்க. கபருக்கு மேல மரம் நாட்டுறத பத்தி நல்ல ஒரு கேள்வி. கபருக்கு மேல மரம் நாட்டுறது ஹதீஸ்ல வந்திருக்குது. அந்த அந்த என்ன செய்யறது, இதுல நாட்டுறது இருக்குன்னு சொன்னால் அதனுடைய துவாக்கள், என்னுடைய துவாக்கள், அந்த இதனுடைய துவாக்கள் இருக்கு வந்து சேரும். செலவுலமாக்க சொல்லிக்கிறாங்க அப்படி ஒன்று இல்ல. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் தான் இதை செஞ்சாங்க. கபரில் இருந்தவங்க பாவிகள் அதாவது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க, அவங்களும் இது இறக்கப்பட்டு செஞ்சாங்கன்னு சொல்லி நாங்க சொல்றோம். என்னத்தன் இது கூடும் என்று சொல்லி. ஆனா இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஞாபகப்படுத்த மறந்துட்டேன். ஹாயிபான ஜனாசா தொழுக. என்ன ஜனாசா? ஹாயிபான ஜனாசா தொழுக. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில ஹாயிபான ஜனாசா தொழுக ஒரே ஒரு முறை தொழுதிருக்கிறாங்க. யாருக்காக வேண்டி? நஜ்ஜாஷி மன்னனுக்காக வேண்டி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னமுள்ள அதிகமான சலஹுடைய உலமாக்கள் ஹாயிபான ஜனாசா தொழுகையை வரவேற்றிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. சுன்னத்தான காரியம் தொழிலும். ஆனா இதுல விளங்கோணம், இதுக்குரிய இதுக்குரிய வரையறை என்ன? அப்படின்னா இன்னைக்கு ஜெய்வ எத்தனை மூத்தான் அறிக்கை தோணுமா? ஒத்தரையும் கழுத்தரலாம் எங்க தொழுறது? இப்ப அப்படி பார்க்க போனா எல்லா பள்ளியிலும் என்ன செய்யும்? எதனாலுமே தொந்த முடிய கேக்குனா. இப்ப சில ஊர்கள் புதாரணமா கனடாவில் ரெண்டு நாளைக்கு இருக்க பள்ளி நோட் இமெயில் வரும், இன்னாலுடைய பேர்ல ஜனாதா தொழுகை சொல்லி பார்த்தா அங்க 1000 பெவிலி எங்க? கனடாவில் டொரண்டோ 1000 பூமிக்குது. இலங்கையில யார் சில ஒருத்தருங்க மௌத்தானா, அது அப்படியே மாமீத மாமட மச்சண்டா மாமீத மரமானாய்க்கும் அங்க அவர் என்ன சரி? இப்ப ஏன் இந்நாள் மௌத்து ராயபல ஜனாதா தொழுவிச்சோடும் உங்களுக்கு. அப்ப இந்த ஹாயிபான ஜனாதாவுக்கு சில உலமாக்கள், சமகாலத்தினுடைய முக்கியமான உலமாக்கள் சில வரையறைகளை வகுத்திருக்கிறாங்க. ஹாயிபான ஜனாதா தொழுவோட எப்படி தொழுகிறது? ஒன்று ஒன்று சொல்றாங்க, ஒரு ஜனாதா நாங்க மௌத்தாகித்தது, ஆனா அந்த ஊர்ல அந்த ஜனாதாவை தொழுவிக்கிறதுக்கு யாருமே இருக்கல்ல, தொழுவிக்க மடக்கிருக்கிறாங்க. சாத்தியமிக்கிறாங்க? சாத்தியமிக்கிறோம். கப்பல்ல போன ஒருத்தர், எல்லாருமே நான் முஸ்லீம், அந்த ஜனாதா நெஞ்சாங்க. அவங்க சொல்றாங்க, கேட்டாங்க எப்படி செய்யணும், வாஷ் பண்ணுங்க, கஃபன் செய்யுங்க, தொழுவிக்கலுமாங்க, தொழுவிக்கலுமா? அவங்க நாங்கள் சொன்னோம் இதெல்லாம் செய்யுங்க. அவங்க கால் பண்ணாங்க, உங்களோட ஒருத்தர் மூத்தா இருக்கிறார், அவங்க ரிலேட்டிவ் மூத்தா இருக்காரு, நாங்க கப்பல் கரைக்கு வந்து சேர ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாசம் போகும், இப்ப என்ன செய்யணும்? இப்ப ஜனாதாவை ஒரு மாசம் வச்சவாங்க, இப்ப வச்சேனும், ஆனா ஒரு மாசம் வச்சிட கூடாது. இப்ப என்ன செய்வோம்? என்ன செய்ய ஜனாதா? இப்படி குளிப்பாட்டு கஃபன் செய். நாங்க எல்லாம் போஸ்ட் பண்றோம் எங்க இருந்து? ஸ்கைப் தானே பீக்கு மாஷா இல்ல, ஸ்கைப்ல பாது பண்ணிக்கிறோம் எல்லா இடக்கு. ஸ்கைப்ல தொலைவி கேளுமாங்க, கல்யாணம் முடிக்கலுமா ஸ்கைப்ல? இப்ப இப்ப சொல்றோம் அங்க சரிங்க, அங்க சொன்னாங்க ரைட், நாங்க எல்லாம் செஞ்சிட்டோம், கஃபன் செஞ்சிட்டோம், இப்ப ஜனாதா அடக்க போறோம். எங்க அடக்கிற? இப்ப தண்ணி உள்ள கிடப்பாங்க. ஏன் உங்களுக்கு தண்ணி உள்ளுக்கு லாம்பு கொண்டே இல்லமுண்டா ஜனா அடக்கிறதாங்க? தண்ணி உள்ளுக்கு லாம்பே கொண்டே இல்லமுண்டா ஜனாதா அடக்கிறதா? ஜனாதாவா தண்ணி நடக்குவோம். எப்படி அடக்குவோம்? செஞ்சு பாரமான பொருளை ஜனாதாவுடைய கட்டி இறக்கிட்டா ஜனாதா எங்க பெய்கிறோம்? கீழே பெய்கிறோம், அதுலேயே கபர் ஆகிடும். அதுக்கு பிறகு அந்த ஜனாதாவுடைய தொழுகையை நாங்க இங்க தொழுவிப்போம். ஒரு வாய்ப்பு, ஒரு ஜனாதா எந்த ஒரு மனிதனும் தொழாம அடக்கப்பட்டிருந்தால் அந்த ஜனாதாவை தொழுவிக்கிறதுக்கு ஹாயிபான ஜனாதா பயன்படுத்தப்படும். இரண்டாவது சொல்றாங்க, ஒரு மனிதர் மௌத்தாக இருக்கிறாரு, அவர் ஒரு சமூகத்துக்கு ஒரு சேவை செஞ்சிட்டு மௌத்தான பெரிய ஒரு மனிதர், நஜ்ஜாஷி மன்னனை போல ஒரு பெரிய ஒரு ஆலிம், ஹஜ்ரத் மௌலானா அபுல் ஹசன் அலி ஹுசைன் நதவி சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பாகிஸ்தானுடைய ஜெனரல் ஜியாவுல் ஹக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்களுக்கெல்லாம் ஹாயிபான ஜனாதா தொழுக ஹரத்துல தொழுவிச்சாங்க. ஹரமைன்ல மக்கா மதினால தொழுவிச்சாங்க. மிலேனியம் ராவு 1999 டிசம்பர் 31 திகதி 27 லைலத்துல் கத்ருடைய இரவு என்று சொல்லி மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு ஏலான் பண்றாங்க, இன்றைக்கு ராவுக்கு இப்ப நாங்க இந்தியாவில் மௌத்தான ஹாயிபான ஷேக் அபுல் ஹசன் அலி ஹுசைன் நதவி சாஹிப் ரஹ்மத்துல்லாஹியுடைய ஹாயிபான ஜனாதா இப்ப தொழுவிக்கப்படும் சொல்லி மக்கள் தொழுவிச்சாங்க. சொல்றாங்க என்ன, ஒரு போதுமான ஒரு ஆளின், போதுமான ஒரு சேவை செஞ்சிருக்கிறார், ஒரு அரசியல் தலைவர்,
சமூகத்துக்காக வேண்டி குரல் கொடுத்தவர், சமூகத்துக்காக வேண்டி சட்டம் ஏற்றினவர், ஒரு சமூகத்தில் போட்டப்படக்கூடிய ஒருவர். இப்படிப்பட்ட ஒருவருடைய காய்பான ஜனாதாவை நாங்கள் தெரிவிக்கலாம். சரி, இப்ப கொழும்புல ஒருத்தர் மௌத்தாகிட்டாரு, இப்ப கொழும்புல மௌத்தான வெள்ள வத்தையில ஜெயிவரில் தெரிவிக்கலாது. ஏன் அப்ப எல்லாருக்கும் என்ன செய்யலாம், இந்த ஜனாதா அப்படி இந்த பங்களிக்கலும். அப்ப சும்மா என்ன செய்யறது, எங்கட ஊர்ல இந்த அரசியல்வாதி எல்லாம் பெரிய உளமாக்கள் ஆகியாச்சு. ஒருத்தர் மௌத்தாமனி அவங்க தான் டிக்ளை பண்றது, என்ன இன்னாலும் தொழிலும் கொண்டு சொல்லி இன்னாலும் தொழில் இல்ல. அவங்க யாரு பாப்பா, அவங்க யாரு? இது உளமாக்களுடைய பொறுப்பு. இதுக்கு வரோணம் ஆர்டர் எங்கிருந்து, ஜமீத்துவாளர் இருந்து இந்நாள் மௌத்து இவர் இப்படிப்பட்ட ஒருவர். அதுக்கு அவங்கள்ட்ட ஒரு ஸ்டாண்டர்டை கொடுங்க, இந்த ஸ்டாண்டர்ட் படிக்கத்தான் நாங்கள் முடிவு செய்வோம். இது எடுத்தடிக்கெல்லாம் அவர் மௌத்து, இவர் மௌத்து, அவர் மௌத்து, இவர் அரசியல் தலைவர் மௌத்தா இருப்பார், ஒன்றுமே சங்கிக்க மாட்டார். அவர் பாராளுமன்றத்தில் இருந்ததே வேஸ்ட், சீட் உட்காந்து கொண்டு. எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படி, எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படி? எங்கட எம்பி மாருடைய பேர் எங்களுக்கு தெரியா? எனவே இதுக்கொரு முறை ஒன்று இருக்கு. உளமாக்கள், சமூகத்துக்கு பாடுபட்டவங்க, பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், முஸ்லீம்களுக்காக குரல் கொடுத்தவங்க, முஸ்லீம்களுடைய முன்ன இப்படிப்பட்ட ஆட்களுக்கு நீங்க காய்பான ஜனாதா தொழிவிச்சுக்கோங்க, நஜ்ஜாசிக்கு தொழிவித்தது போல என்று சொல்லி உளமாக்கள் சொல்றாங்க. அதனால உஹதுல மௌத்தான ஆக்களுக்கு ஜன்னத்துல் பக்கீல மதீனா முனவ்வராவில் காய்பான ஜனாதா தொழவும் இல்லை. அவங்க ஷஹீதுகள் தான், அவங்களுடைய அவங்களுக்குரிய மற்றவங்களுக்குரிய தொழுகைகள் எங்கேயும் தொழுதாக எங்கேயுமே இல்லை என்று சொல்லி உளமாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. போதும் சிங்களம் வாசிங்கோ, யாருக்கு தெரியும்? ஓ சுன்னத் மௌத்தான மையத்தினுடைய இதுல இசைறது மூணு புடி மண் வச்சிருது, எதுல கண்ணத்துல மையத்தை அடைக்கிறது போல பயான் செய்யறது, ஹதீஸ்கள் இருக்குது ஒரு பயான் செய்யறது, மௌத்தம் பத்தி ஞாபகப்படுத்துறது, அந்த மையத்தினுடைய சிறப்புகளை பத்தி, இந்த மையத்தை யாரு என்ன செஞ்சார் என்றதை பத்தி ஒரு பயான் உண்டு, குறுகிய பயான் உண்டு. சிறது நல்ல விஷயம், இதுவும் மார்க்கத்தில் வரவேற்கத்தக்க விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்லது செய்ய தௌஃபீக் செய்வானா. மையத்தூட்டில் சாப்பாடு சமைக்கிறவாள் கேட்டிருக்காரு, நான் சொன்ன சாப்பாடு கொடுங்க மையத்தூட்டுக்கு. மையத்தூட்டு செய்யுங்க, பக்கத்தூட்டில் ஆக்கி மையத்தூட்டுக்கு சாப்பாடு கொடுங்க. அது மூணு நாளைக்கு சாப்பாடு கொடுக்கறது சுன்னத் அவங்களுக்கு, யாருக்கு? மையத்தூட்டுக்காரர்களுக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக, படித்த விஷயங்களை கொண்டு அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லதுகளை செஞ்சு அல்லாஹ்வுடைய அன்பையும் பொருத்தத்தையும் பெற்ற கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்துக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகிறதுக்கு யாரெல்லாம் துணையாக இருந்தாங்களோ அவங்களுக்கும் அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக, அல்லாஹ் கிருப செய்வானாக. துஆவுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. ஒரு சகோதரர் கனடாவில் வாழக்கூடிய ஒருத்தர் இந்த ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு ஏற்பாடுக்கு அவர் முன் வந்து இதை செஞ்சிருக்கிறாரு. அல்லாஹ் அவருடைய தேவைகளை, அவருடைய யாருடைய பேரில் இந்த விஷயத்தை அவர் செஞ்சாரோ அவருடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்வானாக, அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பானாக. எனவே இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒவ்வொருத்தரும் பங்கெடுங்கோ, நல்ல விஷயங்களை செய்ய பாருங்கோ, பள்ளிகளாக ஆத்தாக்குங்கோ. யாருடைய மனதுகள் நோகக்கூடிய அளவுக்கு என்ன சரி பேசியிருப்பேன் என்றிருந்தால் பொருட்படுத்த வேண்டாம், மன்னித்துக்கோங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லதை செஞ்சு நல்லத அடைந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானா. الحمد لله رب العالمين عدد خلقه ورضا نفسه وزنة عرشه وداد كلماته اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين இரக்கமுடைய அல்லாஹ்வே, கருணையுடைய எஜமானே, குற்றம் செய்த விட்ட குற்றவாளிகள் யாழ்லா, பாவிகள் யாழ்லா, பாவங்களுக்கு சாக்கிகள் தேவையில்லை யாழ்லா, பாவத்தை ஏற்றுக்கொண்ட குற்றவாளிகள் யாழ்லா, இதோ தவறு செய்துவிட்டு உன்பக்கம் கையேந்திருக்கிறோம் யாழ்லா, தவறு செய்துவிட்டு கையேந்திருக்கிறோம் யாழ்லா, குற்றத்தை ஏற்றுக்கொண்ட குற்றவாளிகள் யாழ்லா, யாழ்லா நாங்கள் செய்த பாவத்தின் காரணமாக உலகத்தினுடைய காற்றையும் நாசமாக்கி விட்டோம் யாழ்லா, உலகத்தினுடைய கடலையும் நாசமாக்கி விட்டோம் யாழ்லா, தண்ணியையும் நாசமாக்கி விட்டோம் யாழ்லா, யாழ்லா நாங்கள் பூமிக்கு பாரமாகி விட்டோம் யாழ்லா, யாழ்லா நீ இறக்க முடியவன் யாழ்லா, மன்னிப்பை விரும்பக்கூடியவன் யாழ்லா, மன்னிப்பை நேசிக்கக்கூடியவன் யாழ்லா, இதோ நாங்கள் வருந்துகிறோம்
கேட்கிறோம் யாழ்லா, ஏதோ நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் யாழ்லா, எங்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக, யாழ நல்ல மக்களாக வாழ வைப்பாயாக, நல்ல மக்களாக வாழ வைப்பாயாக, பாவத்துக்கு தௌபா செய்து விட்டோம் யாழ்லா, நல்ல மக்களாக வாழ ஆசைப்படுகிறோம் யாழ்லா, நல்ல மக்களாக வாழ விரும்புகிறோம் யாழ்லா, சேத்தானும் நஃப்ஸும் விடுதில்லை யாழ்லா, இந்த சேத்தான நஃப்ஸும் விடுதில்லை யாழ்லா, யாழ்லா சேத்தானும் உண்ட கட்டுப்பாட்டில் யாழ்லா, நஃப்ஸும் உண்ட கட்டுப்பாட்டில் யாழ்லா, உன்னுடைய விருப்பம் இல்லாம எதுவுமே நடக்க மாட்டாது யாழ்லா, இங்கே சேத்தானையும் யாழ்லா எங்களுக்கு அல்லாஹ் நல்லவனாக்கிடுவாக அல்லாஹ், சேத்தானையும் நல்லவனாக்கிடுவாக அல்லாஹ், என் நஃப்ஸையும் நல்லதாக்கிடுவாக அல்லாஹ், யாழ் ரப்பே ரஹ்மானே பாவத்து மீது விருப்பை ஏற்படுத்துவாயா, இந்த சபையில் உள்ள வாலிபர்களை புரிந்து கொள்வாயா, வாலிபர்களை கபூல் செய்வாயாக, நல்ல பிள்ளைகள் யாழ்லா, நல்ல வாலிபர்கள் யாழ்லா, உன்மீது கொண்ட அன்பின் காரணமாக அல்லா, உன்மீது கொண்ட ஆசையின் காரணமாக அல்லா, உன்மீது கொண்ட முகப்பத்தின் காரணமாக அல்லா, இது உன் பள்ளியை அலங்கரித்திருக்கிறார்கள் யாழ்லா, உன் பள்ளியை அலங்கரித்திருக்கிறார்கள் யாழ்லா, யாழ்லா ஆசைகளை குர்பான் செய்துவிட்டு யாழ்லா, ஆசைகளை குர்பான் செய்துவிட்டு யாழ்லா, உன் பள்ளியை அலங்கரித்திருக்கிறார்கள் யாழ்லா, இவர்களை கபூல் செய்வாக அல்லா, இவர்களை பொருந்திக் கொள்வாக அல்லா, இவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வாக அல்லா, இவர்கள் யாரையும் வீணாக்கிறாரே அல்லா, இவர்கள் யாரையும் வீணாக்கிறாரே அல்லா, இவர்கள் யாரையும் வீணாக்கிறாரே அல்லா, இறக்க முடியவனே கபூல் செய்வாயா அல்லா, இவருடைய ஆசைகளை பூர்த்தி செய்வாயாக, தேவைகளை பூர்த்தி செய்வாயாக, ஹலாலான ஹாஜத்துகளை பூர்த்தி செய்வாயாக, குடும்ப வாழ்க்கையை சீராக்கி வைப்பாயாக, நல்ல மனைமக்கள் நசீவாக்கிடுவாயாக, யார் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகவில்லையோ அவர்களுக்கு அழகான சாலிகான மனைமல் நசீவாக்கிடுவாயாக, யார் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகிவிட்டதோ குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை நசீவாக்கிடுவாயாக, குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் இல்லையோ அவர்களுக்கு குழந்தையை பாக்கியத்தை சீவாக்கிடுவாயாக, யாழ இந்த சபையில யாரையும் வீணாக்கிறாரே அல்லா, வயோதிபர்கள் யாழ்லா, தாடி நிறைத்தவர்கள் யாழ்லா, தாடி பழுத்தவர்கள் யாழ்லா, யாருடைய துவாவை கண்டு வெட்கப்படுகிறாயோ அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் யாழ்லா, யாழ்லா அவர்களை புரிந்து கொள்வாயாக, என்னுடைய குழந்தைகளை புரிந்து கொள்வாயாக, என்னுடைய பெற்றோரை என்னுடைய பெற்றோரை கபூல் செய்வாயாக, என்னுடைய பெற்றோரை புரிந்து கொள்வாயாக, என்னுடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் கபலாளிகளாக மாறிவிட்டார்களோ என்னுடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக, என்னுடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக, என்னுடைய முன்னோர்கள் யாழ்லா, என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த முன்னோர்கள் யாழ்லா, என்னுடைய குடும்பத்திலிருந்து ஒரு மூத்தவர்கள் யாழ்லா, ஏராளமான அவர்கள் கபருக்கு ஆகிவிட்டார்கள் யாழ்லா, என்னுடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக, என்னுடைய மனைமக்களை புரிந்து கொள்வாயாக, குழந்தைகளை கபூல் செய்வாயாக, பிள்ளைகளை கபூல் செய்வாயாக, கடனில்லாத வாழ்வை நசீபாக்கிடுவாயாக, குறையில்லாத செல்வத்தை நசீபாக்கிடுவாயாக, ஆரோக்கியமான வாழ்வை நசீபாக்கிடுவாயாக, முஸ்லீம்களை கண்ணியமாக வாழ வைப்பாயாக, கேவலத்தை விட்டு பாதுகாத்துடுவாயாக, முஸ்லீம்களை இஸ்லாத்து பக்கம் திருப்பிடுவாயாக, உண்மையான தீனிலே வாழ வைப்பாயாக, ஹக்கை ஹக்காக விளங்கப்படுத்துவாயாக, குர்ஆன் படி வாழ தொகை செய்வாயாக, நபியினுடைய சுன்னா பிரகாரம் வாழ தொகை செய்வாயாக, யார் யாரெல்லாம் துவா செய்யும்படியாக சொன்னார்களோ வேண்டிக் கொண்டார்களோ, யாழ்லா தொலைபேசி மூலமாக சொன்னார்களோ, யாழ்லா யாரெல்லாம் சொல்ல விருப்பப்படுகிறார்களோ அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் பூர்த்தி செய்வாக யாழ்லா, அனைவருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வாயா, வீடில்லாத மக்கள் யாழ்லா, வீடில்லாத மக்கள் யாழ்லா, குறைகளுடைய வாழக்கூடிய மக்கள் யாழ்லா, அனைவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வாயாக, மௌத்தை அழகாக்கி வைப்பாயாக, கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாத்துடுவாயாக, கலிமாவுடைய மௌத்தை நசீவாக்கிடுவாயாக, இந்த சபையில் உள்ள அத்தனை பேரையும் கபூல் செய்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக, ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா நபியில் உம்மி வஅலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.